அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தில் தமிழ், நல்ல தமிழ் எழுதுவது பற்றி கொஞ்சம் பேசணும்னு வந்திருக்கேன். நிறைய குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொதுவாகவே நான் வந்து ஒரு மணி நேரம் பேசணும்னா ரெண்டு மணி நேரத்துக்காவது குறிப்பு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே ஒரு பயம் என்னென்னா பேசும்போது ரொம்ப வேகமாக பேசி ஒரு 25 நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு அடுத்த 30 நிமிஷம் ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை உண்டு. அதனால் நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள முடிகிறதோ அதை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல ஒரு சின்ன அறிமுக குறிப்பு. இந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு என்ன விதமான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து யோசிச்சுட்டு வந்தேன் ரயிலில் வந்தபோது. குறிப்பாக சுவாமிஜி வந்து போன ஒரு 6 மாதம் அல்லது 9 மாதம் முன்னாடி எனக்கு முதல் முதலாக மின்னஞ்சல் அனுப்பின நாள் வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக ஞாபகம் இருக்குது. அந்த மின்னஞ்சல் வந்தபோது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. மகிழ்ச்சி எதுக்காக அப்படின்னா, நம்ம புத்தகம் வந்து பலதரப்பட்ட வாசகர்களை போய் சேரும்னு தெரியும். ஆனால் மாணவர்களுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு நினச்சி எழுதின ஒரு புத்தகம், ஆன்மீகத்துறையில் இருக்கிறவர், பதிப்பு துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர் ஒருத்தருக்கும் பயன்படுற விதமாக இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் ஒரு கவலை என்னென்னா, அவர் பேசுகிற தளத்தில் நம்மளால் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கவலை வந்து. இது வந்து இயல்பாகவே இப்போது நீங்கள் வந்து ஒரு துறையில் வல்லுநராக இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த தயக்கம் வரும். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட பேசும்போது நம்ம உடம்பை பற்றியே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறதுன்னா கூட நமக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் அந்த துறையை பற்றி. ஒருவேளை ஏதாவது அசத்தனமாக கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம். பொதுவாக என்னோடய புத்தகங்களே இந்த நல்ல தமிழ் எழுதும் புத்தகம் வந்து நான் எழுத ஆரம்பித்து கிட்டத்தட்ட 11-12 வருஷத்துக்கு அப்புறம் எழுப்பேன் புத்தகம். 2004 என்னோட முதல் புத்தகம் வந்தது. 2015 அந்த வாக்கில் 11 வருஷம் கழித்து தான் இந்த நல்ல தமிழ் எழுதும் புத்தகம் வந்தது. இந்த முதல் 10 வருடத்தில் நான் எழுதின புத்தகங்களுக்கும் இந்த நல்ல தமிழ் எழுதும் புத்தகத்துக்கும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, முதல் 10 வருடங்களில் நான் எழுதின புத்தகங்கள் முழுக்க நான் எழுதியவேன். அதாவது ஒரு ஆசிரியனாக, இப்போ இங்கே பல பேர் புத்தகங்கள் எழுதியிருக்கீர்கள், கட்டுரைகள் எழுதியிருக்கீர்கள், உங்களுக்கு புரியும். ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னுடைய பாணியில் எனக்கு தெரிந்த உத்திகளை பயன்படுத்தி நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். அப்படிப்பட்ட புத்தகம். ஆனால் இந்த நல்ல தமிழ் எழுதுவோங்கிற புத்தகம் மற்றவர்களுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். அது வந்து ஊடகங்களை நான் வந்து இலக்காக கொள்ளவில்லை. அதாவது ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்குறவர்களையோ ஒரு எழுத்தை தொழிலாக கொண்டவர்களையோ நான் இலக்காக கொள்ளவில்லை. மாணவர்கள் அவர்களை வந்து இலக்காக வைத்து எழுதிய புத்தகம் அது. மாணவர்களுக்குன்னு குறிப்பிடாவிட்டாலும் அவர்கள் தான் இலக்கு. ஆனால் பின்னால் நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், கடந்த 2 தலைமுறையாக தமிழகத்திலே தமிழ் கல்விக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சரிவு காரணமாக பெரியவர்களுக்கும் அந்த புத்தகம் பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டேன். என்னுடைய பதிப்பாளருடைய தொலைநோக்கு சிந்தனையை நினைத்து நான் வியந்த நேரம் அது. ஏனென்றால் எழுதிய போது எனக்கு அது ஒரு மாணவர் புத்தகமாக தான் தோன்றியது. ஆனால் பதிப்பாளர் மிக தெளிவாக சொன்னார், இது மாணவர் புத்தகம் இல்லை, மாணவர்களுக்கான இலக்கணம் என்பது போல் இதற்கு தலைப்பு வைக்கக்கூடாது, பொதுவான ஒரு தலைப்பு தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பொதுவான தலைப்பை வைத்து கொண்டு வந்தார். அதனால் தான் அந்த புத்தகம் இன்றைக்கு பல இடங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கும் நான் எங்கேயாவது பேச சென்றால் வருகிறவர்களில் குறைந்தபட்சம் 2-3 பேராவது அந்த புத்தகத்தை படித்திருக்கிறார்கள், வந்து அந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது என்று சொல்கிறார்கள். தமிழாசிரியர்களுடைய ஒரு 2-3 கூட்டங்களில், அதாவது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாருமே தமிழாசிரியர்கள், அவர்கள் மத்தியில் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது அவர்கள் கூட இந்த புத்தகத்தை பற்றி பாராட்டி சொன்னது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இதை சொல்வது தற்பெருமைக்காக அல்ல, ஒரு காரணம் இருக்கிறது. முதல் 10 வருடங்கள் நான் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் பேனா பிடித்து, நான் பேனா பிடிக்கவில்லை என்றாலும் ஒரு கற்பனையாக நினைத்துக் கொள்வேன், பேனா பிடித்து எழுதியவன். இந்த புத்தகம் பேனாவை எப்படி பராமரிப்பது, பேனாவில் ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டால் எப்படி ரிப்பேர் செய்வது என்பதை பற்றிய புத்தகம். இந்த புத்தகம் நான் பேனா பிடித்து எழுதிய புத்தகங்களை விட அதிக பயன் தருகிறது சமூகத்துக்கு என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இப்போது நான் இங்கே பேசப்போகிற இந்த விஷயங்களை ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை எழுதுகிற உங்கள் மத்தியிலும் பேசலாம், மருத்துவர்கள் மத்தியிலும் பேசலாம், பொறியாளர்கள் மத்தியிலும் பேசலாம், யார் மத்தியில் வேண்டுமானாலும் பேசலாம். என்றால் இது பேனாவை பழுது பார்க்கிற, பேனாவை பராமரிக்கிற நுட்பங்கள். இவை எழுதப்போகிற விஷயத்தில் நீங்கள் நிபுணர்கள், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அதை வந்து உங்களுடன்
விவாதிக்கிற தகுதியோ வாசிப்போ எனக்கு எழுத எழுத வேண்டிய நேரத்தில் பேனாவை எப்படி பராமரித்துக் கொள்வது என்பது போல் அப்படித்தான் நான் இலக்கணத்தை பார்க்கிறேன். சில தமிழாசிரியர்கள் இந்த உவமையை ஏற்க மாட்டார்கள், இலக்கணம் தான் மொழிக்கு உயிர் என்று நம்புகிறவர்கள் உண்டு. ஆனால் அப்படி பார்த்தால் பேனாதான் எழுத்துக்கு உயிர் என்பதும் உண்மைதான். ஒரு நல்ல எழுத்துக்கு எழுதுபவருடைய மூளை, அதாவது சிந்தனை எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் கருவி. அந்த கருவி பேனாவாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம். தொலைக்காட்சி ஊடகத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் உங்களுடைய முகபாவனைகள், கை கால் அசைவுகள் இவையும் முக்கியமாகின்றன. ஒரு பாடலாக இருக்கலாம், ஒரு திரைப்படமாக இருக்கலாம், ஊடகம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சிந்தனை நிபுணத்துவம் என்பது ஒரு பக்கம், அதை சரியான வடிவத்தில் வழங்குவது என்பது இன்னொரு பக்கம். இதில் ஏன் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இன்றைய சூழ்நிலையிலே கொஞ்சம் நான் பயன்படுத்துகிற சில சொற்கள், உதாரணமாக நான் முதலிலே குறித்து வைத்திருக்கிற என்னுடைய நோட்ஸில் வந்து முதல் சொல் சந்தை அப்படின்ட்டு இருக்கு. இந்த சொல் வந்து ரொம்ப வணிக நோக்கத்தோடு பயன்படுத்தப்பட்டிருப்பதால் நமக்கு அதை கேட்ட உடனே சந்தையா என்னது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பொதுவாக கார்பரேட் நிறுவனங்களிலே நடக்கிற கூட்டங்களிலே வாட் இஸ் அவர் மார்க்கெட், வாட் இஸ் அவர் மார்க்கெட் ஷேர், ஹவ் ஆர் யூ கோயிங் டு பெனட்ரேட் த மார்க்கெட் அப்படி இப்படின்னு அந்த மார்க்கெட்டை பற்றி ரொம்ப வணிக நோக்கத்தோடு பேசுவார்கள். அவர்களுக்கு அது சரி, ஆனால் சந்தை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இங்கே நாம் பேசுகிற சந்தை, நம்மெல்லாம் எழுதுகிறவர்கள், நம்முடைய சந்தை எது அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். நம்முடைய சந்தை என்பது நம்முடைய வாசகர்கள், வாசிக்க தெரிந்தவர்கள். இப்போ நாம் தமிழில் எழுதுறோம், அதனால தமிழ் வாசிக்க தெரிந்த எல்லாரும் நம்முடைய சந்தை. இந்த வாசிக்க தெரிந்த அப்படிங்கிற இந்த வரையறையே கொஞ்ச நேரத்தில் உடையப்பட்டிருக்கு. எனக்கு தமிழ் தெரியும் ஆனால் வாசிக்க தெரியாது அப்படி ஒரு மிகப்பெரிய தலைமுறை. பல 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 பேர் தமிழில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள், அவர்களுடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ தமிழில் ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு தமிழ் தெரியும், வீட்டில் தமிழ் தான் பேசுகிறார்கள், தமிழில் ஒரு விஷயத்தை சொன்னால் நன்றாக புரிந்து கொள்வார்கள், ஆனால் தமிழில் நீங்கள் எழுதி கொடுத்தால் அவர்களால் படிக்க முடியும். அவர்களும் நம்முடைய சந்தை தான். ஆக தமிழிலே புரிந்து கொள்ளக்கூடிய எல்லாரையுமே நாம் நம்முடைய சந்தையாக கருதுகிறோம். இவர்களை சென்று சேர்வதுதான் நம்முடைய நோக்கம். நாம் பல மாதங்கள் உழைத்து மிக அரிய ஆய்வுக்கட்டுரை ஒன்றை எழுதி அதை யாருமே வாசிக்கவில்லை என்றால், அதனால் அந்த கட்டுரை எழுதியதால் நமக்கு கிடைத்த அந்த மன திருப்திக்கு மேல் அதன் மூலம் பெரிய பலன் எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை. அந்த கட்டுரை அதிக பேரை சென்று சேர்ந்து அதன் மூலம் ஒரு பயன் ஏற்படுகிறது, அதன் மூலம் ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்கிறது, அதன் மூலம் மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்று சொல்லும்போது அதுதான் உண்மையிலேயே நமக்கு நாம் எழுதியதன் நோக்கம் முழுமை அடைகிறது என்று சொல்லுவோம். ஆக இப்போது நாம் எழுதுகிற விஷயம் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்து, இப்போ ஒரு மருத்துவர் வந்து கண் பாதுகாப்பு பற்றி எழுதுகிறார் என்றால் அது பல பேருக்கு சென்று சேர்ந்து அவர் வாழ்கிற சமூகத்திலே கண் நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைந்து அது போன்ற மாற்றங்கள் நிகழ்த்தால்தான் அவருடைய எழுத்து ஒரு முழுமையான இடத்தை சென்று சேர்ந்தது என்று பொருளாக. ஆக இந்த சந்தையை நாம் ஒரு வணிக எண்ணமாக கருதி புறக்கணிக்க வேண்டியதில்லை. இங்கே சந்தை என்று நான் சொல்வது 10,000 புத்தகங்கள் விற்க வேண்டும், 50,000 புத்தகங்கள் விற்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கிற பொருளில் இல்லை. இங்கே சந்தை என்பது வாசகம். ஒரு எழுத்தாளர் தன்னுடைய ஒரு புத்தகம் 1,000 பிரதி அச்சிடப்பட்டு அதை 100,000 பேர் படித்தார்கள் என்றால் மகிழ்ச்சி அடைவார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் புத்தகம் வாங்கிட்டு அதை 100 பேர் கடன் வாங்கி படிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு என்னுடைய எழுத்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்கன்னா நீ படி நீ படி நீ படி அப்படின்னு உங்களில் எத்தனை பேர் ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுட்டு 10 பிரதி வாங்கி நண்பர்களுக்கெல்லாம் நன்கொடையாக கொடுத்துருப்பீங்க, அல்லது உங்கள் புத்தகத்தை இன்னொருத்தர் கொடுத்து படிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி போய் சேரும்போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் இந்த சந்தைங்கிற சொல்ல வந்து வணிக நோக்கத்தோடு நாம் அணுக வேண்டாம். இன்றைக்கு நான் பேசப்போகிற முழுமையே இந்த சந்தையை நாம் எப்படி சென்று சேர்வது என்பதை பற்றி. எழுத்துல ஒரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் யாருக்காக எழுதுகிறோம் என்கிற ஒரு வரையறையை ஆரம்பத்திலேயே நிர்ணயித்துக் கொள்வது நல்லது. இங்கே யாருக்காக என்பது நான் சொன்னது போல தமிழில் வாசிக்க தெரிந்தவர்கள், தமிழ் புரிந்து கொள்ள முடிந்தவர்கள், இந்த வயதிலே உள்ளவர்கள், இந்த புரிந்து கொள்ள நிலையிலே உள்ளவர்கள். எடுத்துக்காட்டு சொல்றோம்னா, இப்ப என்னுடைய தனிப்பட்ட எடுத்துக்காட்டே சொல்றேன். பகவத்கீதையை நான் கல்லூரி காலத்தில் படித்தபோதுதான் புரிந்து கொள்ள போதில்லை. படித்தபோது எனக்கு இருந்த புரிந்து கொள்ளல் வேற.
ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில அதை படிக்க நேர்ந்த போது எனக்கு வந்த புரிந்து கொள்ளல் வேற. ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் ஒருவர், நீங்கள் எதையுமே ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் சென்று சேரும்படி எழுதுவதில் வல்லவராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன், பகவத்கீதையை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி அதே சமயத்தில் அதனுடைய சிறப்பு நீர்த்து போய்விடாதபடி ஒரு புத்தகம் எழுதுங்கள் பார்க்கலாம் என்று ஒரு சவாலாக சொன்னார். சரி, செய்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 3 மாதங்களில் 15 புகழ்பெற்ற பகவத்கீதை உரைகளை வாங்கி எல்லாவற்றையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு இங்கே ஒரு ஸ்லோகம் படிக்கிறது, 15 உரையும் படிக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுப்பாங்க. அப்போது அந்த முயற்சியை நான் தொடரவில்லை வேறு காரணங்களால், அதை விட்டுருவோம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 15 உரைகளும் மிகச்சிறந்த மேதைகள் வேண்டிய இஸ்கான் உரையில் ஆரம்பித்து எல்லா விதமான உரைகள், பாரதியாருடைய உரையில் ஆரம்பித்து தமிழ் ஆங்கிலம் என்று பல மொழிகளை படித்தேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என்ன அதில் வித்தியாசமாகப்பட்டதுன்றால், ஒவ்வொருவரும் வாசிக்க போகிறவர்கள் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மொழியினடையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக ஒரு கனமான உரையை, கனமான நாம் சொல்றது இன்றைய புரிதல், ஆனால் எழுதியவர் இதை வாசிக்க போகிறவர்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கும், ஆகவே நான் இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தலாம், இந்த விஷயத்தை இப்படி விளக்கலாம், அதன் மூலம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சில அனுமானங்கள், சில ஊகங்கள் முன்கூட்டியே தீர்மானித்துக் கொண்டு அதற்கேற்ப அவர்கள் எழுதியிருக்க வேண்டும். அதனால அந்த 15 உரைகளிலுமே சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றாக இருந்தாலும் சொல்லப்பட்ட விதம் வேறு வேறாக இருந்தது, ஆழம் வேறு வேறாக இருந்தது, சொற்கள் வேறு வேறாக இருந்தன. அது வந்து ரொம்ப வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரே விஷயத்தை 15 விதமாக 15 மேதைகள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்போ அது வந்து ஒரு வாசகனாக மேஜையின் அந்த பக்கம் இருந்து பார்த்தது. இப்போது மேஜையின் இந்த பக்கத்துக்கு நான் வரும்போது நான் ஒன்று எழுத போகிறேன். இப்போ எடுத்துக்காட்டால் நான் வந்து மதுரைக்கு ஒரு பயணக்கட்டுரை எழுதுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது பயணக்கட்டுரை வேண்டாம் பயண கையேடு எழுதுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். இந்த பயண கையேடை வாசிக்க போகிறவர்கள் யார்? குழந்தைகளா, அவர்களுடைய பெற்றோரா, ஆசிரியர்களா, ஆய்வாளர்களா? அந்த தெளிவு எனக்கு இருக்க வேண்டும். அதை முன்வைத்து தான் நான் எதையுமே எழுத முடியும். இப்போ இதை இப்போ ஒரு ஆன்மீக கதையை நான் சொல்கிறேன் என்றால், அந்த கதையை சொல்லுகிற விதத்திலே என்னுடைய வாசகர்கள் யார் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வது. இப்போ கிருஷ்ணருடைய கதை பல விதமாக சொல்லப்பட்டிருக்குது, குழந்தைகளுக்கு சொல்லும்போது வேறு விதமாக இருக்குது. அதே வந்து ஒரு சரணாகதியின் உச்சநிலையில் இருக்கிற ஒருவருக்கு கிருஷ்ணருடைய கதை சொல்லப்படும் போது அது சொல்லப்படும் விதம், அந்த சொற்கள் எல்லாமே வந்து மாறுபடுகின்றன. ஆக எழுத்துடைய முதல் தொடக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், நாம் யாருக்காக எழுதுகிறோம் என்பது நம் மனத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், ஒருவருக்கு எழுதிவிட்டு அது இன்னொருவருக்கு புரியவில்லையே என்று நீங்கள் வருத்தப்படும் நிலை பின்னால் ஏற்படக்கூடும். இப்போது நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகத்தை ஒருவர் ரசித்து படிக்கிறார், என்னிடம் வந்து பாராட்டுகிறார் என்றால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொருவர் வந்து இது என்ன புத்தகம், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லலாம், அல்லது படித்த இதில் ஒன்றுமே புதுசாக இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நேரங்களில் நான் யோசிக்கணும், இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார், நான் இவருக்காக எழுதினேனா, இவர் எப்படிப்பட்டவர்? எடுத்துக்காட்டால் உங்களுக்கு காந்தியை பற்றி மிக நன்றாக தெரியும், நான் காந்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அதை நீங்கள் படித்து விட்டு இதில் ஒன்றுமே புதுசாக இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வியப்பு ஏற்படக்கூடாது. ஏனென்றால் காந்தியை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்காக நான் அந்த புத்தகத்தை எழுதவில்லை, அது ஒரு அறிமுக நிலை புத்தகம். காந்தியை பற்றி எதுவுமே தெரியாத ஒருவர் வாசித்து விட்டு அதை நினைத்து மகிழக்கூடும். அதே சமயம் காந்தியை பற்றி நன்கு தெரிந்த ஒருவர் இதில் ஒன்றுமே புதிதாக இல்லையே என்று சொல்லக்கூடும். ஆகவே ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் வந்து எழுத்துல கிடையாது. நம்முடைய வாசகர்கள் யார் அப்படிங்கிற தெளிவு, நீங்கள் எல்லோரும் ஒரே பத்திரிகை அல்லது ஒரே பதிப்பு சார்ந்த, பதிப்பு நிறுவனம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அந்த தெளிவு ஏற்கனவே இருக்கும். இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்கிறேன், யாருக்காக நாம் எழுதுகிறோம், நம்முடைய வாசகர்கள் யார் என்பதில் தெளிவு ஏற்பட்டால், இதை வந்து நம்ம இப்போ இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, சந்தையை வந்து பகுத்து பார்ப்பாங்க. இந்த பொருள், இப்போ ஒரு டூத்பேஸ்ட் எடுத்துக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட டூத்பேஸ்ட் கல்லூரி மாணவர்கள் அந்த வயதில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் அவங்க வந்து அந்த டூத்பேஸ்டை வடிவமைக்கிறார்கள். அதற்கேற்ப ஒரு வயது 15 வயதிலிருந்து 28 வயது வரை உள்ளவர்களுக்காக இந்த டூத்பேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதற்கேற்ற நுட்பங்கள், சந்தைப்படுத்துதல், விளம்பரம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அதை கொண்டு செல்கிறார். அது வந்து கொஞ்சம் அகலமானது, 15 முதல் 28 ஒரு 14 வருஷம்
அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட 2 வருஷம் இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் ஒரு டூத் பேஸ்ட் பண்ணேன்னா அவங்க இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கும். அதுபோல் உங்களுடைய சந்தை பதிப்பு எந்த அளவு குறுகுகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை அதிகம். அதே சமயத்தில் எந்த அளவு விரிகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை அதிகம். இப்போ நான் ஒரு கதை சொல்லணும் உங்களுக்கு. அந்த கதை 6 வயதில் இருக்கிறவங்கள்லேருந்து 60 வயதில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கதை சொல்லணும், அது 35 வயசுக்காரங்களுக்கு மட்டும் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. அதனால் உங்களுடைய சந்தை பகுப்பை ரொம்ப குறுகலாகவும் அமைத்துக் கொள்ளாமல், ரொம்ப விரிவாகவும் அமைத்துக் கொள்ளாமல், ஒரு கையாளக்கூடிய ஒரு அளவிலே வைத்துக் கொண்டால் நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க. புத்தகங்கள் அமெரிக்காவில் வெளியாகிற குழந்தை புத்தகங்களை அவர்கள் ஒரு வயது அடிப்படையிலே பிரிக்கிறார்கள். 3 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான புத்தகங்கள், 3 வயது முதல் 8 வயது வரை, 8 வயது முதல் 12 வயது. இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், எண்கள் தவறாக இருக்கலாம். மிகுந்த ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பகுப்பை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். 3 வயது வரை உள்ள குழந்தைகளுடைய தேவைகள் வேறு, 3 முதல் 8 வயது வரை உள்ள குழந்தைகளுடைய தேவைகள் வேறு. நிறைய நிபுணர்களோடு கலந்து பேசி குழந்தைகளோடு புத்தகங்களை பகிர்ந்து கொண்டு அவ்வளவு ஆராய்ச்சிகளை செய்து அதன் மூலம் அவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல நமக்கும் எதை எழுதுவதென்றாலும் அது சென்று சேரக்கூடிய சந்தையின் பகுப்பு என்ன என்கிற ஒரு தெளிவு இருந்தால் நம்முடைய எழுத்து மிக மிக கவனத்துடன், ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கவனத்துடன் உங்களால் எழுத முடியும். அது ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். 3வது, அந்த வாசகம், இப்ப நம்ம சந்தையை புரிந்து கொண்டு விட்டோம், அவர்கள் என்ன நோக்கத்துடன் நம்மிடம் வருகிறார்கள் அதை நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே சில விஷயங்களை குறித்து வச்சுருக்கேன். சில பேர் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க, சில பேர் பொழுதுபோக்குக்காக வராங்க, சில பேர் ஒரு குறிப்பிட்ட நன்மையை தேடி வருகிறார்கள். எடுத்துக்காட்டு ஆரோக்கியம். இப்போ யோகாசனம் பற்றி நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறீர்கள் என்றால் அது என்ன யோகாசனம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு வரவங்க இருப்பாங்க. பொழுதுபோக்கில் சும்மா உட்காந்துருந்த வீட்டில் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன் அப்படி வரவங்க இருப்பாங்க. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப கலப்பாக இருக்குது, எல்லோரும் யோகாசனம் செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, இந்த புத்தகத்தை படித்து பார்க்குமே அப்படின்னு வரவங்க இருப்பாங்க. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேவையை எதிர்பார்த்து வருகிறார்கள். சில பேர் பணக்காரனாக வேண்டும் என்பதற்காக படிக்கிறார்கள், சில பேர் தன்னம்பிக்கையை வளர்ந்து கொள்வதற்காக படிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம், இவ்வளவு தான் நோக்கங்கள்னு இல்லை, இன்னும் பல நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொண்டு விட்டு நம் எடுத்து அந்த நோக்கங்களை பூர்த்தி செய்கிறதா என்று பார்க்க வேண்டும். எல்லா நோக்கங்களையும் பூர்த்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. எடுத்துக்காட்டா ஒருத்தர் பணக்காரனாக வேண்டும் என்பதற்காக ஒரு நூலை படிக்கிறார் என்றால் அந்த நூலாசிரியர் அவருக்கு எப்படி பணக்காரனாக வேண்டும் என்பதற்கான நுட்பங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் என்றால் என்ன நோக்கத்தோடு வாசகர்கள் வரக்கூடும், அதை நாம் பூர்த்தி செய்கிறோமா இல்லையா, ஒருவேளை நாம் பூர்த்தி செய்யவில்லை என்றால் ஆரம்பத்திலேயே அதை தெளிவாக சொல்லிவிடுவது நல்லது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கூகுள் நிறுவனத்துடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது அந்த நிறுவனத்துடைய வெற்றிக்கதையை நான் ஒரு புத்தகமாக எழுதினேன். அந்த புத்தகத்துடைய அட்டையிலே கூகுள் நிறுவனத்துடைய பெயரும் புத்தகத்துக்கு தேடு என்று ஒரு தலைப்பு வைத்திருந்தோம். ஏன்னா தேடுதல் பற்றிய நிறுவனம் என்பதால் தேடு என்று தலைப்பு வைத்திருந்தோம். இந்த புத்தகம் வெளியாகி முதல் 1.5 வருஷம் 2 வருஷத்தில் கடைகளில் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தவங்க 100 பேர் தான், வாங்கினவங்க 2-3 பேர் தான், மீதி எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. என்னவோ தப்பு இருக்குது அந்த புத்தகத்தில் அப்படின்னு எங்களுக்கு புரியுது, ஆனால் என்ன தப்பு அப்படின்னு தெரியல. சரின்னு எங்கள் பதிப்பாளர் என்ன பண்ணார், போய் அவங்ககிட்டலாம் பேச, யாராவது என்ன சொல்லிட்டாங்கன்னா கடையில் இருக்கிறவங்ககிட்ட, புத்தக கண்காட்சியில் இருக்கிறவங்ககிட்ட யாராவது அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு வாங்காமல் வச்சுட்டு போனாங்கன்னா அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தபோது அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, அவங்க அந்த புத்தகத்தில் கூகுள்ங்கிற தேடுதல் இயந்திரத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது எப்படி என்கிற நுட்பங்களை தேடி வந்திருக்கிறார். கூகுளில் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு தேடினா நீங்கள் சுலபமாக உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நுட்பங்களை தேடி புத்தகத்துக்காக வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் எழுதியிருக்கிற புத்தகம் கூகுள் நிறுவனத்துடைய வெற்றிக்கிறது, அவர்களுக்கு அது தேவையில்லை, அவர்கள் வைத்து விட்டு போய்விட்டார்கள். நோக்கம் அவர்களுடைய நோக்கம் வேறு. நான் என்னதான் சிறப்பாக எழுதியிருந்தேன் நானே சொல்லிக்கிறேன், நான் எழுதின புத்தகம் நான் சிறப்பாகவே எழுதியிருந்தாலும் அந்த புத்தகம் அவர்களுடைய நோக்கத்துக்கு பயன்படாததான் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆகவே அடுத்த பதிப்பில் அந்த புத்தகத்துடைய பெயரை கூகுள் நிறுவனத்தின் வெற்றி கதை அப்படின்னு அட்டையிலேயே கொட்டை இடத்துல பதிப்பிச்சோம். இப்போ வந்து கூகுள் நிறுவனம்னு ஒன்று இருக்குது, அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோடு வரவங்க தான் அந்த புத்தகத்தை வாங்க போகிறாங்க, அவங்க ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது போல் ஒரு
வருகிறவர்களுடைய நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்கிறோமான்னு சிந்திக்கணும். பூர்த்தி செய்வது தேவைன்னு உங்களுக்கு தோன்றினால் பூர்த்தி செய்யணும். இல்லை, இது நமக்கு பொருந்தாது, இதை நான் செய்ய போவதில்லை அப்படின்னு நினைச்சா தெளிவுபடுத்திடணும். வாசல்லையே ஒரு கேட்டு போட்டுருணும், இல்லைப்பா இங்கே வந்து பேச போகிற விஷயம் வேற, நீங்கள் வேற எதிர்பார்த்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். சில ஆன்மீக கூட்டங்கள்லாம் கூட்டத்துக்கு பின் பிரசாதம் வழங்கப்படும் அப்படின்னு போடுவாங்க. அது ஒரு வகையான செட்டிங் தி எக்ஸ்பெக்டேஷன். உள்ள வந்தா ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேச்சை கேட்கணும், அதுக்கப்புறம் தான் பிரசாதம். சரின்னா வா, இல்லையா போயிட்டு ஒன்றே கால் மணி நேரம் கழிச்சு வா அப்படிங்கிற ஒரு தெளிவுபடுத்த. எழுத்துல இது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய எழுத்துல தொடக்கத்திலேயே இதில் இதுதான் இருக்கிறது அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிவிட்டால் அதன் மூலம் உங்களுக்கு வாசகர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது ஒரு விஷயம். அடுத்து அவர்களுக்கு இருக்கிற சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எழுதுகிறவர்களிடம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு வாசகர்கள் தன்னுடைய எழுத்தை படிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் வாசகர்கள் தான் என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு கோபத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன. தினசரி வாழ்க்கையிலே அவர்களுக்கு பல கவலைகள் உண்டு. அதற்கு நடுவே படிப்பதற்கு அவர்களுக்கு கிடைக்கிற நேரமே குறைவு, மொழித்திறன் குறைவு, கவனச்சிதறல். இன்றைக்கு யாராலும் இரண்டு நிமிடத்துக்கு மேல் எதிலும் கவனம் செலுத்த முடிவதில்லை. தொடர்ந்து சேர்ந்தாற்போல் பத்து பக்கம் உட்கார்ந்து ஒருவன் படிக்கிறான் என்றால் அவன் வந்து அந்த 0.00001% அந்த நிலையில் இருக்கிறான் அர்த்தம். அப்படி அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன. இன்னொன்று போட்டி. எழுதுகிறவர்களுக்கு போட்டி மற்ற புத்தகங்கள் இல்லை, மற்ற ஊடகங்கள். இப்போ நீங்கள் வந்து காந்தியை பற்றி ஒரு புத்தகம்னு சொல்லிட்டு இருந்தேன், அதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டா, காந்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறவர்களுக்கு எது போட்டி தெரியுமா? காந்தியை பற்றி யூடியூப்ல இருக்கிற வீடியோக்கள். 5 மணி நேரம் உட்கார்ந்து இந்த புத்தகத்தை படிப்பதற்கு பதிலாக அங்கே 10 நிமிடத்தில் ஒரு வீடியோவை பார்த்து காந்தியை பற்றி எனக்கு ஒரு தோற்றம் கிடைத்து விட்டதை நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு அவன் சொல்வதற்கான இதாக இருக்கும். அதே போல கையில் செல்போன் இருக்கு, படிச்சுட்டே இருக்கும்போது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டதுன்னா அதை எடுத்தது என்ன அப்படின்னு பாக்குறது, அது அங்கே போயிட்டு அங்கே கவனம் மாறி போச்சு, மறுபடியும் அவங்க திரும்ப வர்றதுக்கு நேரம். அதனால இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அவர்களை பரிவோடு அணுகுவது நல்லது. இது வந்து ஒரு வேடிக்கையாக சொன்னோம்னா பாரதியார் வந்து திரைக்கடல் ஓடி அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்துவார். அதை வந்து இன்றைக்கி திரைக்கடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரீன்ஸ் நம்மளை சுற்றி விதவிதமான ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்மளை ஆக்கிரமிச்சு, தொலைக்காட்சி திரையாகட்டும், இந்த மாதிரி செல்போனாக இருக்கட்டும், ஈரீடராக இருக்கட்டும், வாட்சு, எங்கே பார்த்தாலும் திரைகள், ஒவ்வொரு திரையிலும் ஒவ்வொரு விஷயம் வந்துட்டுருக்கு. இத்தனைக்கும் நடுவில், இந்த திரைக்கடலுக்கு நடுவில் நம்ம உரைநடையை அவர்கள் படித்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய எதிர்பார்ப்பு ரொம்ப பெரியது. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நாம் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, என்ன சார் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மாதம் கணக்கில் உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஒரு புத்தகம் எழுதுறீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு மணி நேரம் பேசி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா புத்தகத்தை 1000 பேர் படித்தாங்கன்னா யூடியூப்பில் வந்து 100,000 பேர் பார்ப்பாங்க சார், நீங்கள் அப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சில பேர் சொல்கிறது. அது ஒரு மாற்று ஊடகம் என்கிற வகையில் தான் நான் பார்க்கிறேனே தவிர, ஒரு எழுத்தின் மூலமாக பார்த்து புரிந்து கொண்டு அதை அந்த பரவசத்தை அனுபவிக்கிற அந்த உணர்வு எல்லா சமூகங்களிலுமே இருக்கும். அப்படி வாசிக்கிறவர்கள் சிறுபான்மையினராக தான் இருப்பார்கள். எப்பவுமே எழுத படிக்க தெரிந்தவர்கள் பெரும்பான்மையாக எந்த சமூகத்திலையும் இருப்பது கிடையாது. அதனால் வாசிக்க போகிறவர்கள் சிறுபான்மை தான், ஆனால் அந்த சிறுபான்மையினருக்கு வேறு எந்த திரையோ வேறு எந்த ஊடகமோ பரவசத்தை தராது. அதுதான் நம்முடைய பலம். எழுத்தில் சுகம் கண்டவன் வேறு ஒரு ஊடகத்திலே அந்த சுகத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான். அப்படி மாற்றிக்கிட்டான்னா அவன் வந்து பொழுதுபோக்குக்காக படிச்சுட்டு இருந்திருக்கான்னு அர்த்தம். அதனால நாம நம்மளுடைய சந்தை சிறியது, ஆனால் அந்த சந்தை நம்ம கிட்ட தான் இருக்கும், நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நான் எழுத்தாளர்களுக்கு அடிக்கடி சொல்வது. போகிறவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் என்றென்றைக்கும் உங்களிடம் இருப்போம் என்று அடிமை சாசனம் எழுதி கொடுக்கவில்லை. அவர்களை விட்டு விடுவோம், நம்மிடம் இருக்கிறவர்களுக்காக எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அடுத்து இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் எழுத்தில் இருக்கிற சிக்கல்கள், நான் செய்ய வேண்டியவை இதெல்லாம். சரி, இப்போ தீர்வு என்ன? இதெல்லாம் நான் செய்யணும், நான் என்னுடைய சந்தையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்களுடைய நோக்கத்துக்கு ஏற்ப சிறப்பாக எழுதி அவர்களிடம் அதை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. எழுதுகிற யாரும் புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அதை செய்வதில்லை.
நாம் எழுதிய ஒரு விஷயத்தை அவையெல்லாம் தேவைதான், நான் தவறுன்னு சொல்ல, புகழுக்காக ஏங்கலாம், பணத்துக்காக ஏங்கலாம், தவறில்லை. ஆனால் நாம் சொன்ன, நாம் எழுதிய ஒரு விஷயத்தை ஒருவர் படித்து புரிந்து கொண்டு அதன் மூலம் பயன்பெறுகிறார் என்றால் அது கொடுக்கக்கூடிய அந்த திருப்தியை வேறு எதுவும் நமக்கு தரப்போகுது. சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் ஒரு நாலஞ்சு விஷயங்களை குறித்து வச்சிருக்கேன். ஒன்று, நீர்த்து போகாத எளிமை. இது முதல் நுட்பம், இதை பற்றி பின்னால் விரிவாக பேசியிருக்கேன். நீர்த்து போகாத எளிமைன்னு நான் எதை சொல்கிறேன்னா, எளிமைப்படுத்தணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த எளிமைப்படுத்துதலின் மூலமாக நாம் சொல்ல வந்த விஷயம் அதனுடைய சிறப்பு உரிய முறையில் அவர்களுக்கு சென்று சேராமல் இருந்துவிடும். அதான் நீர்த்து போகிறது அப்படின்னு சொல்லி. ஒரு கசப்பான மருந்து ஒரு குழந்தை சாப்பிடணும் அப்படின்னா, அதில் நீங்கள் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு லேசாக இனிப்பாக்கி கொடுத்தா சரி. அதில் நீங்கள் ஒரு கிலோ சர்க்கரையை கொட்டி ஒரு இதுவாக ஏதாவது ஒரு அல்வா மாதிரி கிளறி கொடுத்தா அந்த மருந்து வந்து அது அதோட பலனெல்லாம் போச்சு. நீங்கள் செஞ்ச அந்த கூடுதல் முயற்சியில் அதனுடைய அது தரக்கூடிய உடலுக்கு தரக்கூடிய நன்மை போய்விட்டது. அதுதான் நான் வந்து நீர்த்து போகாத எளிமை அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி எனக்கு இந்த 10 கிலோமீட்டர் ரன், ஹாஃப் மாரத்தான் இதெல்லாம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழுவும் கிடச்சிது. அந்த குழுவினரோடு சேர்ந்து நிறையா பயிற்சி எடுத்தேன். நிறைய ஊர் ஊராக போய் ஓடிருக்கேன். அது ஒரு 6 மாதம் ஒரு விளையாட்டு போல் அது நடந்து கொண்டு இருந்தது. அப்போ நான் கவனித்த ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஓடுதல் அப்படிங்கிற அந்த விஷயம் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். ஓடுதலோ நடத்தலோ உடம்புக்கு ஒரு உடம்பு அசைவிலே இருக்க வேண்டும். அதன் மூலமாக உடம்புக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன. அதை மையமாக வைத்து அவர்கள் ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் என்று சொல்வார்கள், ஒரு சூழல் அமைப்பையே உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஓட்டத்துக்கான ஒரு குழு இருக்கு. உங்கள் பகுதியிலேயே கூட இருக்கலாம். என்ன பகுதி, சமீபத்தில் ஒரு நண்பர் என்ன பேசிக்கொண்டு வந்தப்போ சொன்னார், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில், அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 100 வீடு இருக்கு. அந்த 100 வீட்டில் உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்டவங்க ஒரு 25 பேர் இருக்காங்க. அவங்க 25 பேரை சேர்த்து ஒரு குரூப் ஆரம்பித்து தினமும் 4:30 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு அப்பார்ட்மெண்ட்டில் கீழே ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுவது, கொஞ்சம் உடற்பயிற்சி செய்வது, அப்படி இப்படின்னு அவர்கள் ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஒரு குழுவாக அமைத்து கொண்டு ஓடுவது என்பது ஒரு அது ஒரு எளிமைப்படுத்தல். ஏன்னா நீ தனியாக ஓடினா உனக்கு போர் அடிக்கும், வா குரூப்பாக ஓடுவோம், அரட்டடிச்சுக்கிட்டே ஓடுவோம், பாட்டு கேட்டுக்கிட்டே ஓடுவோம். ஓடுவதை மையமாக வைத்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது தெரியுமா? சமீபத்தில் நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன், ஹெட்ஃபோனோ இயர்ஃபோனோ. அதில் என்னென்னா, ஓடும்போது காதுக்குள்ளே இருந்து வியர்வை ஏற்பட்டு அந்த வியர்வை போய் ஹெட்ஃபோனை பாதித்து விடாதபடி அதை வாட்டர் ப்ரூஃப் செஞ்சுருக்காங்க. அதோடைய அட்டை அந்த டப்பாலேயே ஓடுற ஒருத்தரோட படம் தான் போட்டிருக்கு. அது வந்து ரன்னர்ஸுக்கான ஹெட்ஃபோன். அப்படியெல்லாம் அந்த ஓட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, எளிமைப்படுத்தி ஏய் இதுக்காக நீ ஓடலாம், உடல் ஆரோக்கியங்கிறது ஒரு சைட் பெனிஃபிட்டாக போயிடும். அப்போ ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே தினமும் ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு கேடும். அல்லது சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆன்மீக உரைகள்லாம் இருக்குது, அந்த உரைகள் எல்லாம் போட்டுட்டு அதை கேட்டுகிட்டே போகிறாங்க. இப்படி இதை வச்சு இது வந்து நல்ல எளிமை. நீர்த்து போகிற எளிமைங்கிறது என்ன தெரியுமா? 1 மணி நேரம் ஓடிட்டு களைப்போட நீங்கள் ஓட்டத்தை எங்கே முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல உள்ள போகிற ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடணும். இதை நான் பல ஓட்டப்பந்தயம்னு சொல்லக்கூடாது, ஹாஃப் மாரத்தான், 23 கிலோமீட்டர், 21.5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. 21 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு ஓடிட்டு லஞ்சுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா அவ்வளவு சாப்பாட்டு விஷயங்கள் அதில் இருக்கிறது, நல்லா சாப்பிடக்கூடாத விஷயங்கள். இவங்க கடந்த 10 நாளாக இது எதையும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இது ஓடணும்ல 20 கிலோமீட்டர். இப்போ போய் மொத்தத்தையும் சாப்பிட்றாங்க. இப்போ என்ன ஆகுது, ஒரு ஓடி முடித்தா நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த எளிமைப்படுத்தல் தவறு. அது ஓடுதலுடைய நோக்கத்தை நீர்க்க செய்து விடுகிறது. ஓடும்போது பாட்டு கேட்கலாம், ஓடும்போது வேற ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற எளிமை வந்து உங்களுக்கு அந்த ஓடுதலுடைய ஓடுதலால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை கெடுக்காமல் அதே சமயத்தில் அந்த பலனை கொடுக்கிறது. ஆனால் இந்த ஓடி முடிச்சுட்டு சாப்பிட்றதுங்கிற பழக்கம் வந்து அந்த மொத்தத்தையும் நீர்த்து போக வைத்து விடுகிறது. அதே போல எழுத்து என்பது எளிமைப்படுத்த வேண்டியதுதான், ஆனால் அளவுக்கு அதிகமாக எளிமைப்படுத்தி அதை ஒரு ரொம்ப இவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்களுக்கு அந்த அது எப்படின்னா, புரிந்து கொண்டு விட்டோம்
என்கிற தவறான நம்பிக்கையை கொடுப்பது அவர்கள் புரிந்து கொள்ளாமலே இருப்பதை விட மோசம். நீச்சல் தெரியும் நினைச்சுக்கிட்டு ஆற்றல் குதிக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. அந்த தவறை நாம் செய்தவர்களாகி விடுகிறோம். அதனால நீர்ந்து போகாத எளிமை, இது முதல் நுட்பம் நான் சொல்ல வேண்டும். ரெண்டாவது, வாசகர்களையும் எழுத்தின் நோக்கத்தையும் அறிந்து கொண்டு எழுதுங்கள். இதை நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். நம்ம நோக்கம் என்ன அது தீர்மானமாக. சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு தலைப்பில் பேச ஆரம்பிப்பாங்க, அங்கேருந்து இன்னொரு தலைப்பின்னு ரொம்ப சுவையான தலைப்பாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு கதை, ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒரு கதை அப்படியே சொல்லிட்டு அவங்க திரும்ப இந்த தலைப்புக்கு வரும்போது முக்கால் மணி நேரம் முடிஞ்சு போயிருக்கும். மீதி இருக்கிற நேரத்தில் இந்த தலைப்பை பூர்த்தி செய்யவே முடியாது. எழுத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வந்து விடுவது. நீங்கள் காந்தி, மறுபடி காந்தி, காந்தி ஒரு எடுத்துக்காட்டாக பயன்படுத்தி கொண்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காந்தியை பற்றி எழுத ஆரம்பிக்கிறீர்கள். இப்போது சமீபத்தில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதிய காந்தி பற்றிய புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தில் கத்தியவார் அப்படிங்கிற காந்தி குடும்பம், அவருடைய பரம்பரையினர் வளர்ந்த அந்த இடத்தை பற்றி மிகச்சுவையாக ஒரு 10 பக்கத்துக்கு எழுதியிருந்தாங்க. கத்தியவார் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நாம் வந்து தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க அங்கே போய் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு, ரொம்ப சுவையாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அந்த புத்தகத்துடைய நோக்கத்துக்கு அது பொருந்ததா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சுவையாக தான் இருந்தது. ஆனால் காந்தி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த புத்தகத்துக்கு வந்த ஒருவர், அதிக நேரம் இல்லாத ஒருவர், நிச்சயம் ஏமாற்றம் அடைந்திருப்பார். அதனால அதே சமயத்தில் ஒன்றுமே சொல்லாமல் காந்தி வந்து ஏதோ நம்ம தெருமுனையில் பிறந்த மாதிரியும் எழுத முடியும். ஒரு சமநிலை. இவர் எதுக்காக வந்திருக்கார், காந்தி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கார். அதுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவை, அதை மட்டும் சொல்லிக்கணும். அது அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு எழுதுவது, இது ரெண்டாவது. மூணாவது, வாசகர்களுடைய கருத்தறிதல். இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். கார்பரேட் உலகத்தில் பீட்டா டெஸ்டிங் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு தயாரிப்பு பொதுமக்களுக்கு சென்று சேர்வதற்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரிடம் அதை கொடுத்து பயன்படுத்தி பார்த்து இது எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்பார். வெள்ளோட்டம் பார்ப்பது என்று தமிழ் பேசுவார். எழுத்துக்கு உங்களுடைய வட்டத்தில், அது போன்ற உங்களுடைய வாசகரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பீட்டா டெஸ்டிங் ஒரு 4-5 பேரை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது நல்லது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பீட்டா டெஸ்டரை கூட வச்சுக்கலாம். இப்போ நான் கதை எழுதுனேன்னா அதை ஒருத்தர்கிட்ட கொடுப்பேன், அவர்கிட்ட கவிதையை கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு கவிதையில் ஆர்வம் இல்லை, அவரால் ஒரு சிறப்பான இன்புட்ஸ் எனக்கு கொடுக்க முடியாது. கவிதை எழுதுனா அதை இன்னும் தொட்டு கொடுப்பேன், கட்டுரை எழுதுனா இன்னும் தொட்டு கொடுப்பேன், ஆன்மீகம்னா இன்னும் தொட்டு கொடுப்பேன். இப்படி நட்பு வட்டத்தை அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுதான் தவறான பொருள் நான் சொல்லலை. நான் இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறேன், நீ படித்துவிட்டு உன்னுடைய கருத்தை, இந்த இடம் இப்படி இருக்குது, அந்த இடம் இப்படி இருக்குது, இதை சரி செய்யலாம், அதை சரி செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதை கருத்தாக கேட்டுக்கொள்ளலாம். அந்த பிறகு நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும். இதுவும் நான் முன்னே சொன்ன மாதிரி, நீங்கள் யாருக்கு எழுதுறீங்களோ அவங்ககிட்ட கொடுக்கணும். சிறுவர்களுக்காக ஒரு கதையை எழுதிட்டு அதை வந்து பெரியவர்கள் கிட்ட கொடுத்து கருத்து கேட்கறது வந்து எந்த வகுப்பு ஆசிரியர்கள் கிட்ட கொடுத்து கருத்து கேட்டால் ஒரு நியாயம் இருக்கு. சம்மந்தம் இல்லாத ஒருத்தர்கிட்ட கொடுத்து கருத்து கேட்கும்போது அதில் வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த கருத்தறிதல், இந்த ஃபீட்பேக் தெரிந்து கொண்டு அதை கேட்ப நம்முடைய எழுத்து தேவைப்பட்டால் மாற்றுதல், இது ஒரு மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம், எழுத்தை செம்மைப்படுத்துதல். இந்த செம்மைப்படுத்துதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். அதாவது 10 வருடத்துக்கு முன்னால் நான் எழுதிய ஒரு கதையை இப்போது எடுத்து படித்து பார்த்தால் எனக்கு அது சுமாராக தோன்றுகிறது. இது இயல்பு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒன்று. இது நடக்கலைன்னா தான் பிரச்சனை. 10 வருஷம் முன்னாடி எழுதின கதையை இன்றைக்கி நீங்கள் வேந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து வரவே இல்லைன்னு அப்போ அதே இடத்துல இருக்கீங்கன்னு. நான் அதை சொல்லலை, செம்மைப்படுத்துதல்ங்கிறது அது இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பாரதிதாசன் கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐயா நீங்கள் வந்து இப்போது தமிழிலே வடமொழி சொற்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு வலியுறுத்திட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாருமே அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம், தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தி எழுதிட்டு இருக்கோம், இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் உங்களுடைய முதல் ஆரம்பத்திலே நீங்கள் எழுதிய ஒரு 4-5 புத்தகங்களிலே நிறைய வடமொழி சொற்கள் இருக்கின்றன. நான் அதை குறையாக சொல்லலை. அந்த வயதிலே உங்களுக்கு தூய தமிழில் எழுத வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அதற்கான மன முதிர்ச்சி ஏற்படாமல் இருந்திருக்கலாம்.
ஆனால் இன்றைக்கி அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க என்ன நடப்பாங்க? பாரதிதாசன் கூட வடமொழி சொற்களை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார்கள் தானே நினைப்பாங்க. அதனால் நாம் ஒரு வேலை செய்வோம், அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அதில் இருக்கிற எல்லா வடமொழி சொற்களையும் நீக்கிட்டு தூய தமிழ் சொற்களை போட்டு மறுபடியும் வெளியிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன். அதுக்கு பாரதிதாசன் சொன்ன பதில் எனக்கு என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு பதில். இல்லை, அந்த புத்தகம் அப்படியே இருக்கட்டும், அதுதான் முறை. நான் எங்கிருந்து இங்கு வந்திருக்கிறேன் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பழையதெல்லாம் போய் அழிக்கிறதுல வந்து எந்த பெருமையும் கிடையாது. ஒரு அது அது வந்து அது நம்மளுடைய ஒரு காலகட்டம். நானே இப்போது நான் வந்து ஒரு 25 வயதில் நான் எழுதிய ஒரு கதை நிச்சயம் ஒரு தகுதி குறைவான கதையாக தான் இருக்கும் இன்றைய அளவுகோலில் பார்த்தால். ஆனால் அதற்காக போய் அதை போய் திருத்தி எழுதி கொடுத்தால் இன்றைக்கு என்னால் எதையுமே எழுத முடியாது. அதே போல் படைப்பே ஒரு கட்டத்திலே அவ்வளோதான், இது முடிந்தது, இனி இது வாசகர்களுக்கு அப்படின்னு விட்டு விடுகிற நிலை வரும். ஆனால் அது வரைக்கும் பல முறை செம்மைப்படுத்துவது நல்லது. இதற்கு வந்து இதற்கு பல பேர் பல விதமான உத்திகளை பயன்படுத்துகிறார்கள். நான் சொல்வது பெரும்பாலான எழுத்தாளர்கள் பயன்படுத்துகிற ஒரு உத்தி, எழுதும்போது சமைப்படுத்துதல் ஒரு வகை. நான் அதை நம்புகிறேன். ஒரு பத்தி எழுதிட்டு அந்த பத்தியை நானே ஒரு தடவை திரும்ப படித்து பார்ப்பேன். எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அதை அழித்து விட்டோ அல்லது சில பகுதிகளை மாற்றியோ எழுதுவேன். அந்த பத்தியில் எனக்கு முழு திருப்தி ஏற்படும் வரை அடுத்த பத்திக்கு போக மாட்டேன். ஆனால் இது எல்லாருக்கும் வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அந்த ஃப்ளோன்னு சொல்லப்படுகிற அந்த ஓட்டத்தில் எழுதி கொண்டிருக்கும் போது நிறுத்தி எடிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் ஃப்ளோவில் எழுதி முடிச்சுட்டு வேணும்னா ஒரு 2-3 மணி நேரமோ 2-3-4 இடைவெளி விட்டுட்டு அப்புறம் அந்த பிரதியை எடுத்து ஒரு 3rd நபரை போல படித்து பார்த்தா நமக்கே பல தவறுகள் தெரிய வரும். அதையெல்லாம் திருத்தி செம்மைப்படுத்தலாம். இதை ஒரு தடவை செய்தே தீரணும். நீங்கள் எழுதும்போது செஞ்சாலும் சரி, எழுதி முடிச்சுட்டு செஞ்சாலும் சரி, திருத்தங்களே இல்லாத உன்னதமான எழுத்துங்கிறது அநேகமாக கடவுள் ஒருவருக்கு தான் சாத்தியம், மனிதர்கள் யாருக்கும் சாத்தியம் இல்லை. அதனால் நம்ம எழுத்திலே நாம் திருத்தம் செய்யும்போது அதற்காக பெருமை கொள்ள வேண்டுமே தவிர சிறுமை கொள்ள வேண்டியதில்லை. அடுத்தவர்கள் படித்து அந்த திருத்தத்தை சொல்வதற்கு முன்னால் நாமாக திருத்தி விட்டோம் என்று ஒரு விதத்திலே மகிழ்ச்சி கொள்ளலாம். நான் சொல்வது பிழை திருத்தங்களை மட்டுமில்லை, சொல்லுகிற விஷயத்தையே இதை இப்படி சொல்லாமல் இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு 2வது தடவை படிக்கும்போது தோணும். ஏன்னா முதல் தடவை எழுதும்போது அந்த வேகத்தில் ஒரு வகையாக எழுதியிருப்பீங்க, 2வது தடவை எழுதும்போது அது இன்னும் சிறப்பாக்குவீர்கள். அதனால் உங்களுடைய கட்டுரை ஒவ்வொரு செம்மைப்படுத்துதலும் முன்பை விட சிறப்பாகும். அது 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 ஒரு உத்தி. வெளியான பிறகும் கூட செம்மைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்கேன்ல. இது வந்து இப்போது காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பேச்சு வந்து, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை வெளியிடுறீங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் பின்னாடி போய் அந்த போஸ்ட்டை எடிட் பண்ணி அந்த விஷயத்தையும் சேர்க்கலாம். அந்த அந்த வசதிகள்லாம் இன்றைய தொழில்நுட்பத்தில் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வந்து வருங்கால மாற்றங்களை முன்கூட்டியே அறிதல். இது என்னென்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்றைக்கு இன்ஃபோகிராஃபிக்ஸ் என்று சொல்லப்படுகிற இன்ஃபோகிராஃபிக்ஸ் விவரம் படம் விவரப்படம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. ஆவண அதாவது ஆவணப்படம் இல்லை, அது வேறு, அது டாக்குமெண்ட்ரி. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லும்போது எடுத்துக்காட்டாக இந்தியாவிலே ஆண்கள் 51.8%, பெண்கள் 49.2%, இப்படி ஒரு விவரத்தை நான் உங்களிடம் சொல்கிறேன். இதையே ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பார் போட்டு பெண்கள்னு ஒரு பார் போட்டு இதை விட இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட சமம் அப்படிங்கிற மாதிரி போட்டு பக்கத்தில் 51.2, 49 அப்படிங்கிற மாதிரி அந்த எண்களை போட்டு உங்களிடம் காண்பித்தா இதுதான் இன்ஃபோகிராஃபிக்னு சொல்கிறாங்க. இது நான் சொன்னது ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு, ஆனால் இது நீர்த்து போகாது, உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். இன்றைக்கு மிக சிக்கலான அறிவியல் விஷயங்களை எல்லாம் இன்ஃபோகிராஃபிக்ஸாக வழங்குறாங்க. ஒரே ஒரு படம் நீளமாக இருக்கும், அந்த படம் இப்படி போயிட்டே இருக்கும். அந்த படத்தை நீங்கள் கடகடன்னு முழுக்க படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 பக்கம் கட்டுரை படித்த அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், மனசுலையும் அழுத்தமாக பதிஞ்சிடும். இதுக்கு பேர் இன்ஃபோகிராஃபிக்னு பேர். இப்போ இன்ஃபோகிராஃபிக்கில் என்னென்னவோ செய்கிறாங்க. இன்ஃபோகிராஃபிக்கில் புத்தகம் எழுதுறாங்க, முழு புத்தகம் எழுதுறாங்க இன்ஃபோகிராஃபிக்கில். இன்ஃபோகிராஃபிக்கில் ஐன்ஸ்டீனோட கொள்கைகளை விளக்குறாங்க, நியூட்டனுடைய விதிகளை விளக்குறாங்க. இன்ஃபோகிராஃபிக்கில் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறாங்க. இது ஒரு புது உத்தி, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வரைக்கும் இது கிடையாது. இது திடீர்னு வந்து
திடீர்னு பிரபலமாகி திடீர்னு பல பேர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நாம் அதை உற்று கவனித்துக் கொண்டே இருந்தால் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். நம்முடைய விஷயத்தை சொல்வதற்கு நாம் ஒரு கட்டுரை எழுதுகிறோம் என்றால் பொதுவாக கட்டுரை எழுதினா அதில் என்னென்ன படங்கள் வைப்போம், புகைப்படங்கள் வைப்போம், ஓவியங்கள் வைப்போம், புதுசாக இப்போ இன்ஃபோகிராஃபிக்ஸையும் வைக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும், எதுக்கெல்லாம் இன்ஃபோகிராஃபிக்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் போய் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இன்ஃபோகிராஃபிக்ஸ் நெட்டில் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒரு யோசனை கிடைக்கும், எது அதெல்லாம் சொல்ல முடியும் இன்ஃபோகிராஃபிக் மூலமாக அப்படிங்கிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அதை பயன்படுத்திக்கலாம். இங்கே இன்ஃபோகிராஃபிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எழுத்து ஊடகம் சார்ந்து என்னென்ன புதிய உத்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தால் இது போன்ற விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக இந்த இப்போ நான் சொன்னதை தொகுத்து சொல்கிறேன், நீர்த்து போகாத எளிமை, வாசகர்களையும் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக நம்மிடம் வந்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய எழுத்தை எழுதுதல், வாசகர்களுடைய கருத்துக்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய எழுத்தை சிறப்பாக்குதல், எழுதியதை நாமே செம்மைப்படுத்துதல், வருங்கால மாற்றங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு கவனித்து தெரிந்து கொண்டு அவற்றை நம்முடைய எழுத்தில் பயன்படுத்திக் கொள்வோம். இது இவையெல்லாம் ஒரு எழுதுபவருக்கு எதை எழுதுபவருக்கும் பயன்படக்கூடிய நுட்பங்கள். இந்த நாம் எழுதுகிற இந்த சபையில் இருக்கிறவர்கள் எழுதுகிற வகையான ஆன்மீக எழுத்துக்களுக்கும் இந்த நுட்பங்கள் முழுமையாக பயன்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நாம் சொல்ல வரும் விஷயம் மிகச்சிறப்பான விஷயம் என்பதற்காக நான் கூடுதலாக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், வாசகர் தான் இந்த கூடுதலான முயற்சியை எடுக்க வேண்டும் என்கிற தளத்தில் நின்றால் அதனால் இழப்பு அது அதிக பேருக்கு சென்று சேராது என்பதுதான். எப்படி நம்முடைய கோயில்களிலே பிரசாதத்தை பேக் பண்ணுறதுக்கு வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்திக்கிறோமோ, எப்படி வந்து மணி அடிக்கிறதுக்கு ஒரு நவீன இயந்திரத்தை உருவாக்கி அதை பயன்படுத்திக்கிறோமோ, அதே போல் எழுத்தில் இருக்கிற இந்த நவீன உத்திகளை எல்லாம் ஆன்மீகம் பக்தி சார்ந்த விஷயங்களை சொல்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதை தான் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். இப்போது கொஞ்சம் விரிவாக இந்த விஷயங்களை பற்றி பேசப்படும் முற்றும் முதல்ல அந்த எளிமையை பற்றி பேசுவோம். எளிமையை பற்றி பேசும்போது பல பேருக்கு என்ன கவலைன்னா அதனால் தூய்மை போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னே, கடல் தான் என்ன அப்படின்னு ஒருத்தருக்கு புரிய வேண்டும். கடல்ன்றது ஒரு பெரிய கிணறு அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அவனுக்கு வந்து கிணறு ஏற்கனவே தெரியும், அவன் கடலாக பார்த்ததில்லை, அதனால் கடல்ன்றது ஒரு பெரிய கிணறு அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக அவனுக்கு கடலை பற்றிய ஒரு சித்திரம் கிடைக்குது, ஓ நான் கிணறு பார்த்துருக்கேன் அது இவ்வளோ பெருசு இருக்கும், ஒருவேளை கடல் இவ்வளோ பெருசு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒருத்த ஒரு சின்ன பார்வை கிடைக்குது. அது முழுமையான பார்வை இல்லை, நீங்கள் எளிமைப்படுத்திட்டீங்க. ஆனால் இதே தூய்மைவாதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு முழுமையாக அது ஒரு சரியான விவரிப்பு கிடையாது. கடல் எப்படி பெரிய கிணறாகும், கிணந்த தண்ணியை குடிக்கலாம், கடல் தண்ணியை குடிக்க முடியாது. கிணறுக்கு கரை உண்டு, கடலுக்கு கிணறுக்கு தாண்டி நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது எளிது, கடலுக்கு வந்து போகிறது சிரமம், கிணத்துல வந்து கப்பல் போகாது கடலில் கப்பல் போகும். இப்படி எல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து அந்த அவன் திரு திருன்னு முடிச்சுட்ருப்பான், இன்னும் கடல்னு சொன்னாரே இப்போ இவர் தனக்குத்தானே என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடும் இல்லையா. அதனால் இந்த தூய்மை முக்கியம்தான். அதே சமயத்தில் எளிமைக்காக தூய்மையிலே கொஞ்சம் சமரசம் செய்து கொள்ளும். தூய்மை அல்லது தூய்மைன்னு சொல்கிறதை விட எப்படி சொல்லணும்னா அக்யூரசி, துல்லியம், துல்லியம், துல்லியத்துக்கும் எளிமைக்கும். அதே சமயத்தில் நாம் எதற்காக எளிமைப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நீங்கள் பள்ளி மாணவர்களுக்கு இதயத்தை பற்றி ஒரு பாடம் எழுதுகிறீர்கள் என்றால் எளிமைப்படுத்தி எழுதலாம். எம்பிபிஎஸ் 4வது வருஷம் படிக்கிறவங்களுக்கு எழுதுறீங்க அப்படின்னா அங்கே எளிமைப்படுத்தி எழுதணும் இல்லையா. அதனால் எளிமைங்கிறது வாசகனை பொறுத்து தான் வரும். எம்பிபிஎஸ்ல படிக்கிற ஒருத்தர் 10ஆம் கிளாஸ் பையனுக்கு இதயத்தை பற்றி எழுதிய பாடத்தை படித்துட்டு நான் இதயத்தை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல மாட்டார். அவருடைய அளவில் எது எளிமையோ அந்த அளவுக்கு எளிமையை நாம் தர வேண்டும். 10ஆம் கிளாஸ் பையனுக்கு எழுதும்போது அவருடைய அளவில் எது எளிமையோ அந்த அளவுக்கான எளிமையை தர வேண்டும். அதனால் இதை பற்றி நாம் ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பொய்யான தகவல்களை சேர்த்து அதை சுவையாக்காமல் சுவையாக்காமல் இருக்கும் வரை எளிமைப்படுத்துதலில் தவறில்லைங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ரெண்டாவது, வாசகர்கள் முன்னேறுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுறீங்க, புத்தகத்துடைய முதல் சில அத்தியாயங்களில் ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தி கடலுங்கிறது ஒரு பெரிய கிணறு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் விளக்கலாம் முதல் ரெண்டு மூணு அத்தியாயங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அடுத்தடுத்த அத்தியாயங்களில் அவன் ஏற்கனவே கடலுங்கிறது பெரிய கிணறுங்கிறத புரிந்து கொண்டு விட்டான் என்ற அடிப்படையில், அடுத்த ரெண்டு மூணு அத்தியாயங்களில் கடலுங்கிறது பெரிய கிணறு தான், ஆனால் கிணறு இப்படி உருவாச்சு, கடலுங்கிறது அப்படி உருவாச்சு, கிணறுல இது இருக்குது, கடல் அப்படி இருக்குன்னு அந்த அவனை நீங்கள் கூட அழைத்து செல்வீர்கள். ஒருத்த ஒண்ணுமே தெரியாம இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுத்து அவனை தெரிஞ்சவனாக்குவேன். அதுதான் வந்து எழுத்தினுடைய நோக்கம். ஆகவே எளிமைப்படுத்துதல் என்பது ஒரு நிரந்தரமான விஷயம். ஒரே புத்தகத்துக்குள்ளேயே, ஏன் ஒரே கட்டுரைக்குள்ளேயே, ஒரே கட்டுரைக்குள்ளேயே அவனை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உடன் அழைத்து செல்லலாம், அவனை மேம்படுத்தி செல்லலாம். காந்தியுடைய ஒரு ஆரம்பகால கட்டுரை, இந்தியாவில் சைவ உணவு பழக்கம் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கேன். 120 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கட்டுரை. அந்த கட்டுரையில் என்ன ஒரு சுவையான விஷயம்னா, அவர் பயன்படுத்துகிற எடுத்துக்காட்டு, அவர் வந்து ஒரு உணவு பழக்கத்தை பற்றி சொல்லும்போது, இங்கே பாருங்கள், நான் வந்து இந்தியர்களுடைய உணவு பழக்கத்தை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன், ஆனால் இந்தியர்கள் எல்லாரும் இப்படி தான் சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் ஊர்லேயே ஸ்காட்லாண்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதும் இங்கே இங்கிலாண்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதும் வேறு வேறு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பத்திக்கு போகிறேன். என்ன அழகான உத்தி பார்த்தீங்களா, இங்கே வந்து ஆங்கில வாசகன் முதிர்ச்சியிலே குறைந்தவன் இல்லை, அவனுக்கு முதிர்ச்சி இருக்குது, புரிந்து கொள்கிற முதிர்ச்சி இருக்குது, ஆனால் அவனுக்கு இந்தியாவை பற்றி எதுவுமே தெரியாது. ஆகவே அவர் என்ன பண்ணுறார், இந்த ஸ்காட்லாண்டு இங்கிலாண்டுங்கிற எடுத்துக்காட்டை பயன்படுத்தி உங்கள் ஊர்லேயே உணவு பழக்கம் வேறு வேறு மாதிரி இருக்குல்ல, இன்னொரு இடத்துல சொல்கிறார், இந்தியர்கள் ரெண்டு வேளை தான் உணவு சாப்பிட்றாங்க, ஆனால் எல்லா இந்தியர்களும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, எல்லா நாளும் இப்படின்னு நினச்சிடாதீங்க, குளிர்காலத்தில் வர மாதிரி சாப்பிடுவாங்க, வெயில் காலத்தில் வர மாதிரி சாப்பிடுவாங்க, இதோ இங்கே இங்கிலாண்டுலேயே நீங்கள் அப்படி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு குறிப்பை அப்படி நடுவில் வைக்கிறார். இதன் மூலமாக நமக்கு என்ன வெளிப்படுதுன்னா, வாசகர் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை, எங்கே அவன் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவானோ என்கிற அந்த அக்கறை. ஆனால் அப்படியே அந்த கட்டுரையில் பின்னாடி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி குறிப்புகள்லாம் குறையுது. ஏன்னா அவன் ஏற்கனவே புரிந்து கொண்டு விட்டான், அதை தெளிவுபடுத்தியாச்சு, திரும்ப திரும்ப அதை வந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால வாசகனை நீங்கள் வளர அனுமதிக்க வேண்டும், அது ஒரு முக்கியமான குறிப்பு. அடுத்து இந்த மொழி தூய்மை, பிறமொழி சொற்களை பயன்படுத்துதல், இதை பற்றி பேசுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா இதில் பல பேருக்கு மிக தீவிரமான கருத்துக்கள் இருக்கு. தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தி மட்டும்தான் எழுத வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு பக்கம், எந்த சொல்லை பயன்படுத்தினால் என்ன வாசகனுக்கு புரிந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் இன்னொரு பக்கம், நடுவில் பல பேர் இருக்கிறார்கள். இந்த பிறமொழி சொற்கள்லேயே பல வகை, பெரும்பாலும் வடமொழி சொற்கள், இப்போது சமீப காலமான ஆங்கில சொற்கள். இப்போது ஒரு எழுதுகிறவன் என்கிற முறையிலே பிறமொழி சொற்களை பயன்படுத்தாமல் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துவது தான் சரி என்று எனக்கு தோன்றுகிறவர். இதற்கு இந்த வாதத்துக்கு சொல்லப்படக்கூடிய எடுத்துக்காட்டு என்னென்னா, தன்னிடம் இல்லாதவன் தான் பிறரிடம் கடன் வாங்குவான், தமிழில் சொற்கள் இல்லாத போது கடன் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது உருவாக்கிக் கொள்ளலாம், சொற்கள் இருக்கும்போது பிறமொழி சொற்களை பயன்படுத்த வேண்டாம் என்பது மிக 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 நியாயமான கருத்து. நியாயம் என்பதே வடமொழி சொல். ஆனால் அதே சமயம் ஒவ்வொருவருடைய கொள்கையும் இந்த விஷயத்திலே மாறுபடுகிறது. ஆகவே நான் ஒருவரிடம் சென்று நீங்கள் இதை செய்தே தீர வேண்டும், தூய தமிழில் தான் எழுத வேண்டும் என்று வலியுறுத்துவது சரியாக இருக்க, அதே சமயத்தில் அது அவரவர்களுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கும். 10 வருடத்துக்கு முன்னால் எனக்கு தூய தமிழ் கொள்கை என்பது மிக வேடிக்கையான ஒரு விஷயமாக தோன்றது. இன்றைக்கு நான் தூய தமிழ் எழுத முயற்சி செய்கிறேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு பத்தி எழுதிட்டு அதில் ஏதாவது வடமொழி சொற்கள் இருக்கான்னு பார்க்குறேன், இருந்ததுன்னா அதுக்கு இணையான தமிழ் சொற்களை யோசிக்கிறேன். இது பரவலான பயன்பாட்டில் இருக்கிற சொல், எழுதினால் மக்களுக்கு புரியும் என்று எனக்கு தோன்றினால் மாற்றுகிறேன், இல்லை இது ரொம்ப ரொம்ப புதிய சொல் என்றால் யோசிக்கிறேன், இந்த புதிய சொல்லை அறிமுகப்படுத்துவோமா
படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும், உண்மைதான் இல்லை பரவாயில்ல அவன் இப்போ சொல்ல தெரிஞ்சுக்கிட்டுமே கொஞ்சம் தான் சிரமப்படணுமே என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். அல்லது சரி வேண்டாம் பழக்கம் காரணமாக இந்த சொல்லை பயன்படுத்தி விட்டு போவோம் அப்படின்னு தீர்மானிக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நான் தூய தமிழ் எழுதுவதில்லை ஆனால் முயற்சி செய்கிறேன். ஒவ்வொரு இது இப்போ இதுலேயே வந்து இப்போது வருடம் அப்படின்னு சொன்னேன்னா வருடம்னு எழுதியிருப்பேன், திரும்ப அதை பார்த்து ஆண்டு பார்த்துவேன். நேற்றுக்கு வந்து ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன், நாங்கள் வந்து என்னவோ எழுதியிருந்தாங்க இந்த கட்சி அங்கத்தினர்களுக்கு மட்டும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க, அது வந்து உறுப்பினர் சொல்ல பயன்படுத்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு நான் எழுதியிருந்தேன்னா அதை அழிச்சிட்டு உறுப்பினர் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கப்போ. இப்போ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நான் வந்து தூய தமிழ்லேயே எழுத ஆரம்பிச்சிடும் வாய்ப்புகள் இருக்கு. இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம். இது வந்து வடமொழிக்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்தவரை நான் மிக தெளிவாக இருக்கிறேன். வடமொழியை பொறுத்தவரை நம்மால் தூய தமிழில் எழுத இயலாமல் இருப்பதற்கு காரணம் வடமொழி சொற்கள் பிரித்தறிய இயலாதபடி கலந்துவிட்டன. அதை சரி செய்ய வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சரி செய்யும் வரை என்ன செய்வது என்கிற அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் நாம் இப்போ இருப்போம், முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஆங்கில கலப்பின் ஆரம்ப நிலையிலே இருக்கிறோம். இப்போது நாம் இதை ஆதரித்தோம் என்றால் இன்னும் 15 வருடங்கள் கழித்து ஆங்கில சொற்களை பிரித்தறிய முடியாத நிலை கண்டிப்பாக ஏற்படும். நான் சில நாள் முன்னாடி எழுதியிருந்தேன், யாருக்கிட்டையாவது போய் நைட்டுங்கிறது ஆங்கில சொல்லு சொல்லி பாருங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. ஓட்டுங்கிறது ஆங்கில சொல்லு சொல்லி பாருங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. இப்படி சில சொற்கள் மெதுவாக கலந்து கொண்டிருக்கின்றன. இதை நாம் அனுமதித்தோம் என்றால் இன்னும் 15-20 வருஷம் கழிச்சு இன்றைக்கு வடமொழி சொற்களை பிரித்தறிய முடியாமல் எப்படி தவிக்கிறோமோ அதே தவிப்பை இருமடங்காக அனுபவிப்போம். ஆகவே ஆங்கிலத்தை பொறுத்தவரை நான் மிக தெளிவாக இருக்கிறேன். ஒன்று, ஆங்கிலத்தை அது ஆங்கிலம் என்று தெளிவாக தெரியும்படி இப்போ நைட்டுன்னு எழுதணும், எழுதியே தீரணும் அப்படின்னா NIGHT எழுதிட்டு போயிடுவேன், நை இட் அப்படின்னு எழுத மாட்டேன். அதில் வந்து நான் தெளிவாக அது ஆங்கில சொல்லு வெளிப்படையாக வாசிக்கிறவர்களுக்கு தெரியும்படி எழுதி விடுவேன், வேற வழியே இல்லைன்னா. அல்லது நைட்டுங்கிறத இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக தான் பயன்படுத்துகிறேனே தவிர எடுத்துக்காட்டுங்கிற சொல்லி ஒரு சுவையான விஷயம். ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் பேசும்போது உதாரணம் ஒரு சொல்ல அதிகம் பயன்படுத்தியிருப்பேன். அதற்கு இணையான தமிழ் சொல் எடுத்துக்காட்டுங்கிறது பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன், ஆனால் உணர்ந்ததில்லை. அதை உணர்ந்தப்புறம் இப்போது என்னுடைய பேச்சில் உதாரணங்கிற சொல் ரொம்ப குறைஞ்சி போய் எடுத்துக்காட்டுங்கிற சொல்லோட பயன்பாடு அதிகமாகிடுச்சு. இது ஒரு பழக்கம் தான், செந்தமிழ் நான் பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் அந்த பழக்கத்தினால் வர்ற ஒரு விஷயம். இப்போது நைட் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி தான் தீரணும் அப்படின்னா நைட்டுன்னு NIGHT எழுதலாம், இது ஒரு வழி. அல்லது இரவு அப்படிங்கிற தமிழ் சொல்லை எழுதி அடைப்பு குறிக்குள் நைட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லை எழுதலாம். நைட்டுங்கிறது சரியான எடுத்துக்காட்டு இல்லை, வேற ஏதாவது ஒரு எடுத்து. இப்போ கணினி எடுத்துப்போமே, கணினின்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியறது இல்லை, கம்ப்யூட்டர்னால் எல்லாருக்கும் புரியுது. கணினியில் அப்படின்னு எழுதி ப்ராக்கெட்டில் கம்ப்யூட்டரில் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் போகலாம். அப்புறம் ஒரு 2 சாப்டர் கழிச்சு அந்த கம்ப்யூட்டரை விட்டுட்டு கணினியானே பேசுகிறேன். இதுதான் அந்த வாசகனை கூட அழைத்து கொண்டு செல்வது. அந்த மாதிரி ஒரு ஆங்கிலத்தை பொறுத்தவரை நம்ம கொஞ்சம் உறுதியான ஒரு பார்வையையே எடுக்கலாம். இதை வணிக எழுத்திலே செய்ய முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. இன்றைக்கு பத்திரிகைக்கு நான் ஒரு கட்டுரை எழுதி அனுப்பிட்டு கட்டுரை திரும்பி வந்தால் எதை எடிட் பண்ணியிருக்காங்க, எதை நீக்கியிருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். எங்கெங்கெல்லாம் தமிழ் சொல்லை எடுத்துட்டு ஆங்கில சொல் போட்டிருக்காங்கன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா புரியாது அப்படின்னு அவங்களே தீர்மானிச்சிடுறாங்க. இந்த சொல் தான் யாருக்கும் புரியாதுங்க. இதுக்கு நேற்றுக்கு ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றி ஒரு இது, அவருடைய மனைவி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த கிரிக்கெட் வீரரை பற்றி. அவர் என்னிடம் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிய விதத்துக்காகவே அவரை காதலிக்க தோன்றியது அப்படின்னு தலைப்பு. இதுதான் தலைப்பு, காதலிக்க தோன்றியதுன்னு பின்னால் காதலங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே எழுதும்போது லவ் அப்படிங்கிற அந்த சொல் தான் எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் நமக்கு இருக்கு. அதை வந்து நம்ம அதை மாற்றக்கூடியவங்க நம்ம மட்டும்தான். யாருக்கும் புரியாது அப்படின்னு நினச்சி ஆங்கில சொற்களை மிகுதியாக பயன்படுத்த தொடங்கினோம் என்றால் அது வந்து ஒரு தொடர்ந்து கொண்டே இருக்க போகிற ஒரு விஷயமாக ஆகிவிடும். ஆகவே இதை தடுக்கக்கூடியவர்கள் நாம் தான். நாமே
இதெல்லாம் புரியாதுங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து மீட்சியே கிடையாது. அதனால ஆங்கிலத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு உறுதியான நிலையே எடுக்கலாம், அல்லது தமிழ் எழுதி அடைப்பு குறிக்கணும் ஆங்கிலம் எழுதுவது என்கிற நிலையை எடுக்கலாம் என்பது என்னுடைய பரிந்துரை. சிபாரிசு பரிந்துரை. வடமொழி சொற்களை பொறுத்தவரை கொஞ்சம் நமக்கு பயிற்சி தேவை. வடமொழி சொற்களை பிரித்தறிவதற்கு பயிற்சி தேவை. இவை தமிழல்ல அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ரொம்ப அருமையான புத்தகம், அயர்ச்சொல் அகராது அதோட துணை தலைப்பு. இவை தமிழல்ல, இதுதான் புத்தகத்துடைய தலைப்பு. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பதிப்பகம் வெளியிட்டிருக்கு, அப்புறம் ஐயாக்கிட்ட நான் பதிப்பக விவரம் தரேன். இந்த இந்த அகராதியுடைய சிறப்பு என்னென்னா, ஒரு சொல் தமிழா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம், அதாவது ஐயம் இருக்கா, நீங்கள் இந்த அகராதியை திறந்து சந்தேகம்ங்கிற சொல் இருக்கான்னு பார்க்கலாம். அவங்க போட்டிருப்பாங்க சந்தேகம், இது இந்த மொழி சொல், பாரசீக சொல், உருது சொல், சமஸ்கிருத சொல், இதற்கு இணையான தமிழ் சொல் ஐயம் அப்படின்னு. அதாவது இந்த இந்த அகராதி அல்லது அகர முதலி உங்களுக்கு பிறமொழி சொற்களை அடையாளம் காணவும் உதவும், அதற்கு இணையான தமிழ் சொற்களை தெரிந்து கொள்ளவும் உதவும். ஆகவே எழுதுகிற எல்லாரிடமும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பம். மிக அருமையான புத்தகம், நான் கிட்டத்தட்ட தினமும் பயன்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த புத்தகம் தேவைப்படுகிறது, மிக நல்ல பலன் தரக்கூடிய ஒரு புத்தகம். இதை வந்து நான் பரிந்துரைப்பேன். அடுத்து இன்னொன்று, உங்களில் சில ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழில் எழுதுகிறவர்களாக இருக்கலாம். அவ்வளவே ஆங்கிலத்தில் சிந்திச்சு தமிழில் பேசுகிறவங்களாம் வந்துட்டாங்க. என் பொண்ணுங்க பேசும்போது எனக்கு வேடிக்கையாக இருக்கும். அவங்க தமிழில் தான் பேசுகிறாங்க, தமிழ் சொற்களை தான் பயன்படுத்தி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க ஆங்கிலத்தில் சிந்திக்கிறாங்கங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா வாக்கிய அமைப்பு நாம் தமிழில் இயல்பாக அப்படி பேச மாட்டோம், இது நம்ம தவிர்க்க முடியாது, இது ஏற்பட்டு விட்டது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழில் எழுதும்போது என்ன பிரச்சனைனா, வாக்கிய அமைப்பை மட்டுமாவது மாற்றலாம், இல்லைன்னா அந்த அந்நியத்தன்மை வந்து வந்துவிடும். ஏன்னா ஆங்கிலத்துடைய வாக்கிய அமைப்பே வந்து ரொம்ப தமிழுக்கு மாறானது. அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுது. ஒன்று வந்து அந்நியத்தன்மை, அதை படிக்கும் போதே என்னடா ஏதோ மொழிபெயர்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது. ரெண்டாவது சில பிழைகளும், முதல்ல இந்த அந்நியத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஊ மூட்மை சீஸ் அப்படின்னு ஒரு பிரபலமான புத்தகம், அந்த புத்தகத்தை ரெண்டு பேரும் தமிழில் மொழிபெயர்த்தாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று அன்அஃபிஷியல், அது தெரியுது, எது அஃபிஷியல் எது அன்அஃபிஷியல்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் புத்தகத்துக்கு என்ன தலைப்பு வச்சார்னா, என்னுடைய பாலாடை கட்டியை நகர்த்தியது யார், ஊ மூண்மை சீச அப்படியே வாக்கிய அமைப்பு மாறாமல் மொழிபெயர்த்தா யார் நகர்த்தினார்கள் என் பாலாடை கட்டியை அப்படின்னு வரும். அது அப்படியே வாக்கிய அமைப்பை மட்டும் ஒழுங்குபடுத்தி என்னுடைய பாலாடை கட்டியை நகர்த்தியவர்கள் யார் அப்படின்னு அவர் புத்தகத்துக்கு தலைப்பு வச்சிட்டார். இந்த புத்தகத்தை ஒரு கடையில் பார்க்குற ஒருத்தனுக்கு பாலாடை கட்டினா என்னன்னு தெரியுமா, சரியான மொழிபெயர்ப்பு தான், தவறில்லை. பாலாடை கட்டிங்கிறது நம்ம ஊரில் உண்டா, யாராவது சாப்பிட்ருக்காங்களா, அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கோமா நம்ம, குறைஞ்சபட்சம் அவர் என்னுடைய சீசை நகர்த்தியது யாருனாலும் எழுதியிருக்கலாம். சீசுங்கிற சொல்லு பாலாடை கட்டியை விட அதிக பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் அந்த பாலாடை கட்டிங்க, பாலாடை கட்டியை சாப்பிட்றதுங்கிற அந்த விஷயம் இல்லை. பனீரும் பயன்படுத்தியிருக்கலாம், பனீர் ஒரு பாலாடை கட்டி, என்னுடைய பனீரை நகர்த்தியது யாருன்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டாவது மொழிபெயர்த்தவர் என்ன பேர் வச்சார் தெரியுமா, என்னுடைய மசால் வலையை நகர்த்தியது யாருன்னு பேர். ஏன்னா அந்த கதை வந்து ஒரு எலி, அந்த புத்தகத்தோட கதை வந்து ஒரு எலி தன்னோட சீசை காணாமல் தேடும். நம்ம ஊரில் எலி சீசை தேடாது, மசால் வடையை தான் தேடும். அதனால அவர் என்னுடைய மசால் வடையை திருடியது யார் அப்படின்னு தலைப்பு வச்சுட்டார். அந்த தலைப்பை நான் வந்து ரொம்ப ரசித்தேன். அநேகமாக அது ஒரு என்னுடைய கணிப்பில் அது ஒரு அன்அஃபிஷியல் டிரான்ஸ்லேஷன், இருந்தாலும் அவருடைய அந்த நயமான இந்திய மக்கள் தமிழ் ஆக்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படியே முரட்டு மொழிபெயர்ப்பை விட இப்படி நயமான மொழிபெயர்ப்பை செய்வதன் மூலம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய படைப்புக்கு மதிப்பை கூட்டலாம். சில சமயங்களில் பிழை வரலாம் ஆங்கிலத்தில் நினைத்து தமிழில் எழுதும்போது. சமீபத்தில் ஒரு நண்பரோடு பேசிக்கொண்டிருந்தேன், அவர்
மூன்று இலவச புத்தகங்களை வெளியிட்டார். அகராதி, மூன்று அகராதிகளை அவர் ரொம்ப பெரிய ஒர்க்கு, பல மாதங்கள் உழைத்து அகராதி உருவாக்கி லட்சக்கணக்கான சொற்கள் இருக்க அந்த மூணு அகராதிகளை, தமிழ் தமிழ், தமிழ் ஆங்கிலம், ஆங்கிலம் தமிழ், மூணு அகராதி இலவசமாக வழங்குறார். அதுக்கு அவர் ஒரு விளம்பரம் வடிவமைத்துக் கொண்டிருந்தார். அந்த விளம்பரத்தை எனக்கு அனுப்பி, விளம்பரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அதில் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா, இப்போதான் அந்த இலவசங்கிற சொல் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு மக்களுக்கு, விலையில்லாமல் பயன்படுத்துகிறார், விலையில்லா மின் விசிறி, விலையில்லா இதன். அவர் என்ன எழுதியிருந்தார்னா, மூன்று விலையில்லா அகராதிகள் அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தார். த்ரீ ஃப்ரீ டிக்ஷனரிஸ், மூன்று விலையில்லா அகராதிகள். நான் அவரை தொலைபேசியில் அழைத்து சொன்னேன், நீங்கள் எழுதியிருக்கிறதுடைய பொருள் என்னன்னா, மூன்று விலை இல்லாத ஒரே ஒரு விலையுள்ள அகராதின்னு பொருள் அப்படின்னு. மூன்று விலையில்லா அகராதி, மூன்றுங்கிற சொல் அகராதியோடு சேராமல் விலையோடு சேர்ந்து விட்டது. ஓ அப்படி வருதா, என்ன பண்ணணும் அப்படின்னா, விலையில்லா மூன்று அகராதிகள்னு மாத்தி போடுங்க, மூன்று அகராதியோடு சேர்ந்துடும், சரியாயிடும் அப்படின்னு. ஆங்கிலத்தில் த்ரீ ஃப்ரீ டிக்ஷனரின் தானே இருக்குது அப்படின்னா, அப்போ மூன்று இலவச அகராதின்னு எழுதுங்க, அப்பவும் குழப்பம் வராது. ஆனால் மூன்று விலையில்லா அகராதின்னு எழுதும்போது மூன்று விலையோடு சேர்ந்து இந்த குழப்பத்தை உண்டாக்கும். ஆகவே விலையில்லா மூன்று அகராதிகள்னு மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சுவையான உரையாடல் அது. இதை வந்து நான் இந்த இந்த எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு உருவாக்கி சொல்லவே முடியாது. நிஜமாவே ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஒன்று எழுதி அதை படிக்கும்போது எனக்கு தோன்றி அவர்கிட்ட பேசியிருந்தால் மட்டும்தான் இந்த எடுத்துக்காட்டை நான் உங்கள்கிட்ட சொல்லவே முடியும். அதுபோல் நான் ஆங்கிலத்தில் சிந்தித்து தமிழ் எழுதும்போது சில சமயத்தில் நம்மையும் அறியாமல் இது போன்ற சில குழப்பங்கள் நேர்ந்து விடலாம். அதுக்காக தான் அந்த திரும்ப திரும்ப படிக்கிறது, அந்த நம்முடைய எழுத்தை நாமே செம்மைப்படுத்துவது, அந்த பயிற்சியெல்லாம் இதற்கு உதவும். வாக்கிய அமைப்பில் இந்த ரெண்டும் முற்றிலும் மாறுபட்டவை அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கிறேன். விரிவான ஆய்வுகள் நடந்திருக்கு, முதல் குறளிலேயே அகரமும் இருக்கு ஆதி இருக்கு. ஆகவே பல விரிவான ஆய்வுகள் நடந்து ரெண்டுமே தமிழ் சொல் தான் அப்படின்னு நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே அகராதிங்கிறதே முழுமையான தமிழ் சொல்னு ஏற்றுக்கிறவங்களும் இருக்காங்க, அகரங்கிறத தமிழ் சொல்லாக ஏற்றுக்கொண்டு அகர முதலின் பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. நான் வந்து அந்த சண்டைக்குள்ளே போக விரும்புகிறேன். இப்போ அடுத்து நான் பேச விரும்புறது மரபு தொடர்பு. மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இந்த சிக்கல் அடிக்கடி வரும். மேற்கத்திய மரபு தொடர்களை அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்தால் புரியுது. இந்த ஊமுழுமை சீசே வந்து ஒரு சமீபத்திய மரபு தொடர் தான் இல்லையா, அது அப்படியே என்னுடைய பாராட்டு நேரத்தை யாருக்கும் புரியாது. ஆனால் சில நேரங்களில் இது வந்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டா, உரையாடல்களின் போது தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு மை டூ சென்ஸ் அப்படின்னு சொல்வது ஒரு ஆங்கில மரபாக இருக்கு. அது வந்து தமிழில் என் இரண்டு பைசா அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. படிக்கிறவங்களுக்கு சுத்தமாக புரிய போகிறது கிடையாது. என் இரண்டு பைசான்னா என்ன, ஏதோ ஒரு கருத்து நீளமாக சொல்லிட்டு பேசல என் இரண்டு பைசான்னு போட்டு போயிருக்காரு, என்ன அர்த்தம் இதுக்கு? ஏன்னா மை டூ சென்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கு ரெண்டு சென்ட் மட்டும்தான் மதிப்பு இருக்குமா இருக்கலாம், இருந்தாலும் என் கருத்தை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற அந்த பொருள் இருக்கு. அந்த பொருள் புரியாத ஒருத்தனுக்கு என் இரண்டு பைசாங்கிறது நிச்சயமா புரிய போகுது. இன்னொரு புத்தகத்துல ஒருத்தர் வந்து ஒரு திட்டத்தை விவரிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்ஸ் யுவர் பிளான் பி அப்படின்னு கேட்கிறார். தமிழை மேம்படுத்த உன்னுடைய திட்டம் ஆ என்ன அப்படின்னு மொழிபெயர்த்த. பிளான் பி க்கு இணையா திட்டம் ஆ அப்படிங்கறத மொழிபெயர்ப்பு சரிதான், ஆனா படிக்கிறவங்களுக்கு புரியாது இல்லையா. மாற்று திட்டம் என்னன்னு சொல்லலாம், அல்லது திட்டம் ஆனே பயன்படுத்திட்டு அதற்கு ஒரு அடிக்குறிப்பாகவாவது திட்டம் ஆ என்பது பிளான் பி என்பதன் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்களில் இதை தவிர்க்க முடியாது. எடுத்துக்காட்டா, ஒரு புத்தகத்துல படிச்சேன், ஆங்கில புத்தகத்துல என்ன இருக்குன்னா, அது ஒரு பன், ஒன்லி காந்தி அண்ட் வி நோ த மீனிங் ஆஃப் ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம், ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ இப்படி விளம்பரப்படுத்தியிருக்காரு. அது வந்து ஃபாஸ்ட்டுங்கிற சொல்லை வைத்து ஒரு வார்த்தை விளையாட்டு.
காந்தி உண்ணாவிரதம் இருந்தார் ஃபாஸ்ட், நாங்கள் வந்து விரைவாக உங்கள் ஃபோட்டோக்களை டெலிவரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த பொருளில் அவங்க ரொம்ப அழகாக அதை பயன்படுத்தும். புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறார் ஒருத்தர், என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணாருன்னா, ஆங்கில சொல்லை அப்படியே போட்டு கீழே அடிக்குறிப்பில் அதை முழுக்க விளக்கிட்டார். இதுக்கு இது இப்படி தான் இருக்கு. அந்த ஒரு நாலு சொல்லுக்கு அவர் வந்து ஒரு அஞ்சாறு வரி விளக்கம் தர வேண்டியிருந்தது. ஆனால் அதை தவிர்க்க முடியாது, மொழிபெயர்ப்பில் அதை தவிர்க்க முடியாது. ஆகவே மரபுத்தோடர்களை மொழிபெயர்க்கும் போது அது நமக்கு சென்று சேருமா அப்படின்னு யோசிக்கணும். சில நேரங்களில் அதுக்கு இணையான தமிழ் பதங்கள் இருக்கும். இப்போது ஓ மை காட் அப்படின்னு வரும்போது ஓ என் கடவுளே அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. அடக்கடவுளேங்கிறது தான் நம்ம இதுக்கு வந்து ஒரு பொருத்தமான ஒரு இதுவாக இருக்கும். இது மொழி நேரடி மொழிபெயர்ப்பு இல்லை, ஆனால் இது வந்து ஒரு நயமான இங்கே வாசிக்கிறவங்களுக்கு உடனே புரியக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு. அதே போல் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு பழமொழி இருக்குது. அதே போல் இதற்கெல்லாம் நமக்கு அந்த இருமொழி உறவும் இருமொழிகளோடு இருமொழிகளிலும் தொடர்ந்த வாசிப்பு தொடர்ந்த புரிந்து கொள்ளல் இருந்தால்தான் நம்மால் அதற்கு இணையான ஒரு பதத்தை இங்கே கண்டுபிடித்து இங்கே இருக்கிற வாசகர்களுக்கு நம்மால் வழங்க முடியும். அது ஒரு கூடுதல் பயிற்சி தேவைப்படுகிற ஒரு விஷயம். அடுத்து இலக்கணம், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தலைப்பு. இலக்கணம் மீறாமல் பழந்தமிழ் நூல்களிலே தொல்காப்பியத்திலோ நன்னூலிலோ குறிப்பிடப்பட்டிருக்கிற அதே வகையிலே தான் இன்றைக்கும் எழுத வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கட்சி. அதே சமயத்தில் அந்த தொல்காப்பியமும் நன்னூலுமே அந்த இலக்கணத்தில் எவ்வளவு நெகிழ்வை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே நெகிழ்வுன்னு சொல்கிறது தொல்காப்பியர் திரும்ப திரும்ப பல இடங்கள் என்ன சொல்கிறார் என்றால், இதுதான் இலக்கணம், பயன்பாட்டை பார்த்து அதன்படி எழுதுகிறார். திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆகவே நாம் இலக்கணத்தை ஒரு ஏதோ கையில் குச்சி வச்சுட்டு ஒரு வாத்தியார் வந்து இப்படி தான் எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதற்ற மாதிரி ஒரு இதுவாக நினைக்க வேண்டியதில்லை, நிகழ்வோடு அனுக்கலாம். அதே சமயத்தில் அது ரொம்ப நிகழ்வாகவும் இருந்தாங்க. இப்போ ஒரு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு போக்குவரத்து நிறுத்தம் இருக்குது, அங்கே வந்து சிவப்பு விளக்கு எரிந்தால் வாகனங்கள் நின்று செல்ல வேண்டும், பச்சை விளக்கு எரிந்தால் செல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு போக்குவரத்து விதிகள். இதை பின்பற்றினால் வாகனங்கள் எல்லாம் ஒழுங்காக போகும் அப்படிங்கிறதுக்காக உண்டாக்கியிருக்கிற விதிகள். அதே சமயத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த விதிகள் உடைக்கப்படுகின்றன. அது ஒரு நெகிழ்வுத்தன்மை அங்கே இருக்குது. அல்லது யாரோ ஒருத்தர் கரெக்டாக சிவப்பு விளக்கு விழும்போது ரோடை அந்த லைனை பாதி தாண்டிட்டார் அப்படின்னா அவர் தொடர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நிகழ்வுக்கு அங்கே இடம் இருக்கு. அதே போல் மொழியும் நிகழ்வை அனுமதிக்கிறது. காலப்போக்கில் பல விஷயங்கள் மாறி இருக்கின்றன, அதற்கேற்ப அந்த நிகழ்வை அனுமதிக்கிறது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பழந்தமிழ்லேருந்தே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். தரை அப்படின்னு நாம் இடையினராக போட்டு தான் எழுதுவோம். தரை அதை யாராவது தரை அப்படின்னு வல்லினரா போட்டு எழுதினாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதை எழுத்து பிழைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் பல பெரிய புலவர்களே தரைன்னு அந்த ரா போட்டு எழுதியிருக்காங்க, சேக்கிழார் எழுதியிருக்காங்க. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாருடைய கதையிலே முத்தநாதன் ஒரு எதிரி வந்து அவரை குத்தி விடுகிறான். வாசல்ல தத்தன் அப்படின்னு ஒரு மெய்காப்பாளன் நிற்கிறான். அவன் வந்து இந்த சத்தம் இவர் விழுகிற சத்தத்தை கேட்டு பதறி போய் உள்ள ஓடி வரான். அவர் கத்தியால் குத்தப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறார். உடனே இவன் வாளை உருவி அந்த முத்தநாதனை வெட்ட போகிறான். அந்த கட்டத்தில் அவர் சேக்கடார் தந்திருக்கிற பாட்டு, மறைத்தவன் புகுந்த போதே மனமங்கு வைத்த தத்தன் இறைப்பொழுதின் கண் கூடி வாளினால் எரியலுற்றான். நிறைத்த செங் குருதி சோர வீழ்கின்றார் நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தா அமர் என தடுத்து வீழ்ந்தார் அப்படிங்கிறார். இங்க பாத்தீங்கன்னா மறைத்தவன் இறை பொழுது நிறைத்த மூணுலையும் வல்லினரா இருக்கு, தரைப்படும் இடையினரா. சேக்கடார் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயும் வல்லினரா போட்டு எழுதிட்டார். தவறில்ல, எதுகை நோக்கி இந்த நிகழ்வு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அன்னைங்கிறத அணைன்னு எழுதுவாங்க, பாடலுக்கான வாய்ப்பாடு பொருந்தாத இடத்துல அணைன்னு எழுதுவாங்க.
சொல்லங்கிறத சொல்லான்னு எழுதுவோம். இது இந்த மாதிரி எழுத்துக்களை விட்டு எழுதுவது, வல்லினத்துக்கு பதிலாக மெல்லினத்தை பயன்படுத்துவது, மெல்லினத்துக்கு பதிலாக வல்லினத்தை பயன்படுத்துவது, குறிலுக்கு பதிலாக நெடிலை பயன்படுத்துவது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. புலவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? எதுகை, மோனை, இயைபு போன்ற நயங்களை கருதி பாடலுக்கான வாய்ப்பாட்டை கருதி. அதன் பிறகு புது கவிதை வந்தது. இதையெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, எதுகை மூனையெல்லாம் நாங்கள் அதற்காக நாங்கள் எங்களுடைய கவித்துவத்தை குறைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி புது கவிதை வந்தது. அதில் இது போன்ற தேவையே ஏற்படவில்லை. இன்றைக்கு ஒரே நடை வந்து விட்டது. இப்படி தமிழ் மாறிக்கொண்டே இருக்கும்போது தொல்காப்பியரும் நன்னூலும் சொன்ன அதே இலக்கணங்களை அப்படியே சிறிது கூட மாற்றாமல் இன்றைய உரை நடைக்கு பயன்படுத்துவது சாத்தியமில்லை. கண்டிப்பாக நிகழ்வு வேண்டும். நிகழ்வோடு இருக்கிற மொழி தான் பிழைக்கும். அந்த நிகழ்வை தொல்காப்பியரே அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாம பல இலக்கண விதிகளை சேர்த்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்ல மேற்கோள் குறிகளுக்கு விதிகளே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம பிற மொழியிலிருந்து எடுத்துக்கிட்டோம். உரைநடைக்கு தான் மேற்கோள் குறிகள் தேவைப்பட்டிருக்கு. இப்ப நான் சொன்னேன், இப்ப நான் படித்த பாட்டிலேயே தத்தா நமர் அப்படிங்கிறது வந்து வசனம். இன்னைக்கு நாம அதை உரைநடையில் எழுதுனா அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்றை மேற்கோள் குறி போடுவோம். அவர் போடலை, அவர் அப்ப கிடையாது, பாடல்ல கிடையாது. மேற்கோள் குறிங்கிறது பின்னால நாம கொண்டு வந்தது தான். அது போல இலக்கணங்கள் மாறலாம், மாறலாம், புதிய இலக்கணங்கள் சேரலாம். நம்ம செய்யக்கூடாத ஒரே விஷயம், ஒரே பிழையை பல பேர் செய்கிறார்கள் என்பதற்காக அதை இலக்கணமாக அங்கீகரித்து விடக்கூடாது. அது அதுதான் வந்து முக்கியமான பிழை. வேற நிகழ்வு வேற, நிகழ்வும் சிதைவும் ஒன்று. நிகழ்வுங்கிறது வளைஞ்சு கொடுத்து போகிறது. மரம் காத்தடிக்குது அப்படின்னா அப்படி வளைஞ்சு அந்த காத்துக்கு ஏற்ப சாஞ்சிக்கிட்டு காத்து போனவுடனே பழையபடி வந்துடுது. சிதைவுங்கிறது மரம் முறிஞ்சு போகுது. அது ஒரு நிரந்தரமான இழப்பு. ஸோ நான் சொல்கிறேன், அந்த நிகழ்வை வந்து அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. இலக்கணமே வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கக்கூடாது. நிகழ்வு வேண்டும், அதே சமயத்தில் தேவையான இடங்களிலே நிகழ்வு வேண்டும். புதிய விதிகள், பழைய விதிகளை மாற்றி எழுதுதல் போன்றவை வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இயன்ற இடங்களிலே, தேவையான இடங்களிலே இலக்கணத்தை தொடர்ந்து பின்பற்றுகிற அந்த ஒழுங்கும் வேண்டும். மொழியில் நிகழ்வும் வேண்டும், ஒழுங்கும் வேண்டும். இந்த இரண்டையும் அனுமதிக்கிற ஒரு இடம் தான் நம்முடைய இலக்கணம். இலக்கணத்தை பொறுத்தவரை இப்போ இன்றைக்கு உரைநடை எழுதுகிறவர்கள் தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இது என்கிட்ட பல பேர் கேட்கிற ஒரு கேள்வி. என்னுடைய பதில் என்னன்னா, தெரிந்து கொண்டால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதே சமயத்தில் எல்லாமே உங்களுக்கு பயன்படும் சொல்ல முடியாது. முடிந்தால் தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் படியுங்கள், அல்லது தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் பின்பற்றி எழுதப்பட்டிருக்கிற நல்ல இலக்கண நூல்களை தேடிப்படியுங்கள். அவற்றின் அடிப்படையிலே உங்களுடைய இலக்கணத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிற விஷயம், அதாவது இப்போது ஒரு ரொம்ப ருசியாக சமைச்சிருக்கிற ஒரு சாப்பாட்டை ஒரு அழுக்கான பாத்திரத்தில் வைத்து பரிமாறும்போது பார்க்கிறவர்களுக்கு உணவோட ருசியையும் தாண்டி அந்த அழுக்கு வந்து உறுத்துவதை போல, ஒரு நல்ல கனமான ஆழமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை தவறான இலக்கணம் கொண்ட ஒரு மொழியோடு கொடுத்தோம் என்றால் அது ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை உண்டாக்கும், மொழிக்கும் சிதைவை உண்டாகும் அப்படிங்கிற அந்த கோணத்தில் தான் இலக்கணத்தை அடைவோம். இன்னொரு 15 நிமிஷம் அப்புறம் வந்து 4வது பகுதி. இதுவரைக்கும் பார்த்த 3 பகுதிகளில் வந்து படைப்புகளை பற்றி பார்த்தோம். இப்போ மொழிபெயர்ப்பு பற்றி மட்டும் கொஞ்சம் நேரம் பேச நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பில் வாக்கிய அமைப்பு, மரபு தொடர்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதை வந்து இப்போ விட்டுருவோம். இப்போ நான் இங்கே பேச நினைக்கிறது, மொழிபெயர்ப்பில் 3 வகைகள் இருக்கு. ஒன்று வந்து சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல், 2வது சாரத்தை மொழிபெயர்த்தல், 3வது தழுவி உருவாக்கல். 3 வகை. சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல்ங்கிறது ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே ஒரு சொல் கூட பிறழாமல் மாற்று மொழிக்கு கொண்டு வருவது. சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல். சாரத்தை மொழிபெயர்த்தல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அதை படிச்சுட்டு அதை வந்து அதோட சாரத்தை தமிழில் பேசி விடுவார். அதில் 1-2 வாரங்கள் விடுபட்டிருக்கலாம். பொய்யாக எதையும் சேர்க்க, பொய்யாக எதையும் சொல்லக்கூடாது, எதையும் சேர்க்கக்கூடாது. அதனுடைய சாரம் மட்டும் இங்கே வந்துடும். அவ்வளோ தழுவி உருவாக்குதல்ங்கிறது அந்த கருத்தை படித்தேன் நல்லா இருக்க நான் இன்னொன்று எழுதுறேன் அப்படி. அதுக்கு பேர் தழுவி உருவாக்குதல். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஷேக்ஸ்பியரோட ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற வசனம், அ ரோஸ் பை எனி அதர் நேம் வுட் ஸ்மெல் ஆஸ் ஸ்வீட். இது ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். இதை நீங்கள் முதல் வகையிலே மொழிபெயர்த்தீர்கள் என்றால், ஒரு ரோஜாவின் பெயர் வேறாக இருந்தாலும் அது அதே அளவு இனிமையாகவே மணக்கும்.
இதுதான் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பு. ரோஸ் இருக்கு, நேம் இருக்கு, ஸ்மெல் இருக்கு, ஸ்வீட் இருக்கு, எல்லாமே வந்துச்சு தமிழ் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தாச்சு. இப்போ இது வந்து புரியாது, கேட்குறவர்களுக்கு புரியாது. அதனால ரெண்டாவது வகை மொழிபெயர்ப்பு பார்ப்போம். ரெண்டாவது வகையில் என்ன மொழிபெயர்ப்புனா, பெயர் எதுவானால் என், பெயர் எதுவானால் என்ன, ரோஜாவின் நறுமணம் வருமா, இதுதான் ரெண்டாவது. இதில் வந்து அதே வாக்கிய அமைப்பு இல்லை, அதோட சாரம் சின்ன வாக்கியம்ங்கிறதுனால இந்த வாக்கியம் மூல வாக்கியத்தை விட நீளமாகவே இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு முழு பத்தியை படிச்சுட்டு அதோட சாரத்தை மொழிபெயர்த்தீர்கள் என்றால் அது அதை விட சுருக்கமாகவே இருக்கும். ஆனால் அந்த சொல்லாத விஷயத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். இது ரெண்டாவது வகை மொழிபெயர்ப்பு. மூணாவது வகை மொழிபெயர்ப்புக்கு ஒவ்வொருவரும் அவரவருக்கு, நீங்கள் இப்போ ஒரு கவிஞராக இருந்தால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து கவிதை எழுதுவோம். ஆனால் எதேச்சியாக அந்த விஷயத்தை வந்து கவனிச்சேன். ஒரு நாள் அலுவலகத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தபோது ஒரு திரைப்பட பாடலில் காதில் கேட்டுக்கொண்டிருக்கேன். அந்த பாடலிலே ஷேக்ஸ்பியருடைய இந்த கருத்தை தழுவி ஒரு கேளிக்கையான திரைப்பட பாடலில் கவிஞர் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு அப்புறம் யோசிச்சு பார்த்து வேறேன். அந்த பாட்டோட வரி என்னென்னா, பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தாலும் சுகவாசம், ரோஜா இல்ல அதுக்கு பதிலாக மல்லிகைப்பூ. மனம்ங்கிற சொல் இல்லை, வாசம்ங்கிற சொல்ல பயன்படுத்திருக்காங்க. குத்தாலம்ங்கிற தமிழனுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதோட கருத்து அதுதான், ரோஜாவுக்கு என்ன பேர் வச்சாலும் அது அப்படிதான் மணக்குங்கிறத அவர் எடுத்துட்டு வந்து நீ மல்லிகைப்பூக்கு என்ன பேரை வேணா வை, ஆனால் அது குத்தாலத்தில் குளித்த போது என்ன சுதந்திரமோ அந்த அளவுக்கு ஒரு நறுமணத்தை வீசும் அப்படிங்கிற அந்த கருத்தை தழுவி உருவாக்கிக்கிறார். இது மொழிபெயர்ப்பு கிடையாது. சரி, இப்போ அவரை விடுங்க, அவர் கவிஞர். நாம் ஒரு மொழிபெயர்ப்பாளருங்கிற விதத்தில் ஒரு படைப்பை படிக்கும்போது எந்த அளவு நாம் உரிமை எடுத்துக்க முடியும்? சில சமயங்களில் மூல படைப்பாளிகளே இந்த படைப்பு இப்படி தான் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள். ஒரு சொல் கூட மாறக்கூடாது என்று சொல்கிற படைப்பாளிகள் உண்டு. பொதுவாக மொழிபெயர்ப்புக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திடும் போதே அது சொல்லிவிடுவார், இப்படி தான் இருக்க வேண்டும். சில பேர் கொஞ்சம் தளர்வாக இருப்பாங்க, அதாவது நீங்கள் சாரத்தை மட்டும் மொழிபெயர்த்தால் கூட போதும், ஆனால் அதே சமயத்தில் என்ன கேட்காமல் எதையும் புதிதாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மூன்றாவது வகையை பெரும்பாலான பேர் அனுமதிக்கிறது, இந்த தழுவி உருவாக்குதல் அப்படிங்கிறது. எப்போ அனுமதிப்பாங்க? தங்களுடைய படைப்பு ஒரு உலக படைப்பு, அதை தழுவி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறவர்கள் அந்த மூன்றாவது வகை மொழிபெயர்ப்பை அனுமதிப்பார். இப்போ கம்பராமாயணம்ங்கிறது என்ன? வால்மீகி ராமாயணத்தை தழுவி உருவாக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு. வால்மீகியுடைய சொற்களை கம்பன் அப்படியே பயன்படுத்திய இடங்கள் உண்டு, வால்மீகியுடைய வர்ணனைகளை அப்படியே எடுத்துக்கொண்ட இடங்கள் உண்டு, வால்மீகியுடைய ஓமைகளை வசனங்களை அப்படியே எடுத்துக்கொண்ட இடங்கள் உண்டு, வால்மீகிக்கு சம்பந்தமே இல்லாமல் புதிதாக எழுதி சேர்த்த பகுதிகள் உண்டு, வால்மீகி எழுதியவற்றை வெட்டிய பகுதிகள் உண்டு. இந்த அளவு சுதந்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்றால் அது மூன்றாவது வகை மொழிபெயர்ப்பு. வேற சில புத்தகங்கள் பார்க்குற வால்மீகி ராமாயண சாரம் அப்படின்னு, அது ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் மொழிபெயர்ப்பாக இருக்காதான் அதோட சாரத்தை அழகாக நாம் வாசிக்கும்படி கொடுத்திருப்பார். அதுபோல கம்பருக்கு வந்து அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடிந்தது வால்மீகி நம்பர். இன்றைக்கு இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்கன்னா நான் அதை தழுவி இஷ்டத்துக்கு ஒரு புத்தகத்தை எழுதிட முடியாது, உங்களுடைய அனுமதி தேவை, பல பல விதமான சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆகவே ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்ற முறையில் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை, எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாமல் மூலப்படைப்பை கடகடகடகடன்னு ஒரு தடவை படிச்சிடும். படிக்கும் போதே இதை தமிழில் எப்படி மொழிபெயர்த்தால் நன்றாக இருக்கும் என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது. அவர் எழுதியதை அப்படியே வரிக்கு வரி மொழிபெயர்த்தால் தான் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம், சாரத்தை மொழிபெயர்த்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம், இல்லை ரெண்டுமே சரிப்படாது தழுவி எழுதினாதான் உண்டு அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதல் வகையை தவிர மற்ற இரண்டுக்கும் நீங்கள் மூல ஆசிரியரிடம் அனுமதி பெற வேண்டும். இப்போ என்னுடைய புத்தகங்கள் வந்து ஒரு 7-8 மொழியில் மொழிபெயர்ப்பாக இருக்கும். எனக்கு அதில் வாசிக்க தெரிஞ்சது ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், அவ்வளோதான். மற்ற மொழிகளில் என்ன எழுதியிருக்குன்னே எனக்கு தெரியாது. அவர்கள் யாரோ அவதூறான ஒரு விஷயத்தை அதில் சேர்த்து நாளைக்கு அந்த புத்தகத்துடைய மூல ஆசிரியருங்கிற முறையில் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால். ஆகவே இந்த மாதிரி இது ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன், அப்படி யாரும் பண்ண போகிறதுக்கு மூல ஆசிரியர்கள் தே ஆர் டு பி இன்ஃபார்ம், நீங்கள் சொல்லணும் அவர்களுக்கு.
நான் ஒரு புத்தகத்தை படித்தேன், அந்த புத்தகத்தை வந்து பெருமளவு நான் நேரடியாக மொழிபெயர்த்து விடுவேன். ஆனால் சில பகுதிகளை நான் சாரத்தை மட்டும் சொல்ல வேண்டியிருக்கும், அல்லது அதை தழுவி வேறு விதமாக தமிழ் மசால் வடையை எடுத்துக்காட்டு சீஸுக்கு பதிலாக நான் மசால் வடையை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லி அனுமதி அவருக்கு புரிய வைக்கணும். ஏன் மசால் வடை வந்து மேக் சென்ஸ். அந்த புத்தகம், அந்த புத்தகத்தை மசால் வடையை மையமாக வைத்து படித்தால் அவ்வளவு அழகாக இருக்கும் தமிழில். நான் அந்த புத்தகத்தை படிக்கலையே தவிர என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதை சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து அதன்படி அனுமதி பெற்று செய்வது சரியான சொல். இப்போ மூலாசிரியர்ங்கிறப்போ சில பேரும் அவங்க வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்கலாம். சப்போஸ் அவங்க வந்து இப்போ ரொம்ப பழைய இப்போ வந்து பாசுரங்கள் இருக்கு, அதை வந்து நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணும்போது எப்படி செய்யும்? இல்லை, இது வந்து என்ன இதுன்னா ஒரு சட்டப்படியான பதில் சொல்கிறேன், அப்புறம் தர்மப்படியான பதிலை யோசிப்போம். சட்டப்படியான பதில், ஒரு நூலை எழுதியவர் இறந்து 60 வருடங்களுக்கு பிறகு அந்த நூலுடைய உரிமை பொதுவாகி விடுகிறது இந்தியாவில். அமெரிக்காவில் 75 வருடம் என்று நினைவு, அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறணும். ஆகவே எடுத்துக்காட்டால் இப்போ நீங்கள் வந்து தாகூரோட ஒரு படைப்பை தழுவி நீங்கள் ஒரு நாடகம் எழுத விரும்புகிறீர்கள் என்றால் யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை, ஏன்னா தாகூர் இறந்து 75 வருடங்கள் 60 வருடங்கள் ஆகிவிட்டன அப்படின்னு நினைக்கிறேன், என் நினைவில் சொல்கிறேன். அதே சமயத்தில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது சமீபத்தில் ஒரு 5-6 வருடங்கள் முன்னால் இறந்து போன ஒருவருடைய படைப்பை நீங்கள் முடிவெடுப்பது என்றால் அல்லது தழுவி எழுதுவதென்றால் அதற்கு சட்டப்படி அனுமதி கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? அவர்களுடைய படைப்புகளின் உரிமை யாரிடம் இருக்கிறது? அவருடைய பிள்ளைகளிடம் இருக்கலாம், அல்லது மேற்கத்திய படைப்பு ஆளி என்றால் பொதுவாக அவர் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி தன்னுடைய படைப்புகள் அனைத்தையும் அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமாக்கி விட்டு போயிருப்பார், அந்த அறக்கட்டளையிடம் அனுமதி பெற வேண்டும். இதே போல் ஒரு இதெல்லாம் சட்டபூர்வமான நுணுக்கங்கள் இருக்கு. ஆனால் இந்த இன்னொன்று ஒரு தர்மபூர்வமான அல்லது யதார்த்தமான எப்படி எடுத்துக்கிறதோ எடுத்துக்கோ, அந்த படைப்பு வெளியாகும் போது அதில் பெரும்பகுதி எழுதியவருக்கு சொந்தம் என்றால் எப்படியாக இருந்தாலும் அனுமதி பெற்றுதான் தீர வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன்னே, நீங்கள் ஒரு நல்ல நாடகம் படிக்கிறீங்க, அந்த நாடகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோட தாக்கத்தில் நீங்கள் ஒரு புது நாடகம் எழுதியிருக்கீங்க, இந்த நாடகத்துக்கு இந்த நாடகத்துக்கு சம்மந்தம் கிடையாது, ஆனால் இதுதான் இதுக்கு இன்ஸ்பிரேஷன், நல்லா தெளிவாக தெரியுது, இதை தழுதான் இதை உருவாக்கியிருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் நன்றி அப்படின்னு சொல்லி கூட குறிப்பிட்டுட்டு போகலாம். இது சட்டப்படி செல்லாதா இருக்கலாம், நான் வந்து சொல்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு அனுபவம் இல்லை. அது உண்மையில் அவரோட நாடகம் தான், நான் செஞ்சுருக்கிறது சில சின்ன சின்ன நகாசு வேலைகள் மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேனே தவிர அது அவரோட நாடகம் தான். படைப்புரிமை இருந்தாலும் படைப்புரிமை இல்லைனாலும் அனுமதி பெற்று செய்வது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கிடையாது, ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய கருத்து. மேற்கோள் காட்டுவதற்கு நமக்கு முழு உரிமையும் உண்டு. எல்லா புத்தகங்களிலுமே முதல் பக்கத்தில் போட்டிருப்பார்கள், இந்த புத்தகத்தின் பகுதிகளை மேற்கோள் காட்டுவது விமர்சிப்பது ஆகிய நோக்கங்களை அன்றி வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அதனால் மேற்கோள் காட்டலாம், அதே சமயத்தில் அது ஓவர் டோஸ் ஆகிடக்கூடாது. நான் முன்னாடி அவருக்கு சொன்னது இதுக்கும் பொருந்தும். சில சமயங்களில் இப்போ எடுத்துக்காட்டால் நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கீங்க பகவத்கீதை பற்றி, நான் பகவத்கீதை பற்றி ஒரு நூல் எழுதும்போது உங்களுடைய மேற்கோள்னு சொல்லி ஒரு 75 மேற்கோள் மேற்கோளை இங்கே பயன்படுத்திட்டேன், நான் எழுதுனது ரொம்ப குறைவு, உங்களுடைய மேற்கோள்கள் தான் அதிகம் அப்படின்னா, அப்போ நான் உங்களுடைய அனுமதி பெற்று செய்வது அல்லது உங்களை மூல எழுத்தாளராகவும் என்னை துணை எழுத்தாளராகவும் குறிப்பிடுவது தான் நியாயமாகும். அதுதான் நான் வந்து சட்டம் நியாயம்னு பிரித்து சொன்னேன். மேற்கோள் ஒரு சில பத்திகளை எடுத்து மேற்கோளால் பயன்படுத்துவதற்கு நாம் யாரிடமும் அனுமதி தர வேண்டியது, அதற்கு மேலே பக்கம் பக்கமாக மேற்கோள் காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டால் அனுமதி பெற வேண்டும் அவ்வளவு. அப்புறம் வேற இது உங்களுக்கு பொருந்தாது, இருந்தாலும் ஒரு தொடர்ச்சி காரணமாக இதை சொல்லிவிடுகிறேன். சட்ட ஆவணங்கள் மருத்துவ ஆவணங்கள் இந்த இரண்டையும் முதல் வகையிலே மட்டுமே மொழிபெயர்ப்பது நல்லது, நீங்கள் அதை செய்ய போவதில்லை, இருந்தாலும் ஒரு குறிப்புக்காக சொல்லிவிடுகிறேன். சட்ட ஆவணங்களையும் மருத்துவ ஆவணங்களையும் வேற எந்த வகையிலும் மொழிபெயர்க்கக்கூடாது. கட்டுரைகள், கதைகள், கவிதைகள், ஆன்மீக நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், பேட்டிகள் இவற்றை 3 வகையிலும் செய்யலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸ்லோகங்கள் போன்ற விஷயங்களை பலவிதமாக செய்கிறார்கள். எடுத்துக்காட்டால் இப்போது பஜகோவிந்தம் எடுத்துக்கிட்டோம்னா, பஜகோவிந்தத்தை அதே மெட்டிலே
தமிழிலே புதிதாக எழுதியவர்கள் இருக்கிறார்கள். அது மொழிபெயர்ப்பில்லை, அது தழுவி உருவாக்கி அதே கருத்து ஆனால் அதே மெட்டில் பாடலாம். அதை போல எழுதியவர்கள் இருக்கிறார்கள். வேறு சந்தத்தை எடுத்துக்கொண்டு முற்றிலும் வேறு விதமாக மொழிபெயர்த்தவர்கள் இருக்கிறார்கள். வரிக்கு வரி அப்படியே உரைநடையாக மொழிபெயர்த்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லா வகையான மொழிபெயர்ப்புகளும் இருக்கிறார். ஸ்லோகங்கள் போன்ற குறிப்பாக சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்திலிருந்து நிறைய விஷயங்களை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் பல பேர் செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூன்று வகையான மொழிபெயர்ப்புகளையும் செய்திருக்கிறார்கள். பகவத்கீதையை எடுத்துக்கொண்டால் பகவத்கீதை வந்து ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் மொழிபெயர்த்த நூல்கள் இருக்கு, சாரத்தை அத்தியாய சாரத்தை கொடுத்த நூல்கள் இருக்கு, அதை தழுவி தங்களுடைய கண்ணோட்டத்திலே சொன்ன படைப்புகளும் இருக்கு. ஸோ அதை இது பண்ணிக்கலாம். அப்புறம் பதிப்பு சார்ந்த ஒரு கூடுதல் சிக்கல் இடம் பிரச்சனை. பொதுவாக ஆங்கிலத்தில் 100 சொற்களிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தமிழில் 70 சொற்களிலே முடிந்துவிடும் சொல் எண்ணிக்கையில். ஆனால் இந்த 70 சொற்களை லே அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்தை விட கிடப்பாங்க. புரியுதா? அதனால் இது வந்து எழுதும் போது நமக்கு தெரியாது, ஆனால் அதையும் கருத்தில் கொண்டு மொழிபெயர்த்தால் உங்கள் பதிப்பாளர் உங்களை அதிகம் விரும்புவார். என்னோட அனுபவத்திலன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பாக சில இடங்களில் இந்த மேற்கோள் இதெல்லாம் அடிக்குறிப்புகள்லாம் போடும்போது சில நேரத்தில் மொழிபெயர்த்து முடிச்சுட்டு பார்த்தா பக்கத்தில் டெக்ஸ்ட் 2 வரி தான் இருக்கும், அடிக்குறிப்பு வந்து முக்கால் பக்கத்துக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடம் பிரச்சனையை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். முடிந்தவரை மூலத்தில் தேவையில்லாத சொற்கள் என்று நீங்கள் நினைக்கிற விஷயங்களை, அதாவது அதை நீக்கினாலும் மொழிபெயர்ப்பில் அர்த்தம் மாறவில்லை என்று நீங்கள் நினைக்கிற விஷயங்களை தவிர்த்து எழுதலாம். அதாவது அந்த ஒரு மொழியில அந்த சொல் பயன்பட்டு விட்டது என்கிற காரணத்துக்காக மட்டும் இன்னொரு மொழியில அதை அப்படியே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக டூ கன்ஃபார்ம் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுவார்கள், உறுதிப்படுத்தவும் அப்படின்னு தமிழ்ல எழுதிப்போம். அது டூ கன்ஃபார்மை விட நீளமா இருக்கும். நம்ம உறுதிப்படுத்தி செய்யவும் அப்படின்னு டூ கன்ஃபார்ம் அப்படியே மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இதில் சொல்றேன், அந்த இடம் பிரச்சனையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பெயர்கள், இது ஒரு ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான சிக்கல். ஆங்கிலத்திலே தமிழிலே ஒரு பெயர் ஒரு விதத்திலே எழுதப்பட்டால் அது அப்படியே தான் உச்சரிக்கப்படும், எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, ஒரே எழுத்து வேற வேற விதமாக உச்சரிக்கப்படுகிற வழக்கமொழிப்பு சிங்கிற எழுத்து வந்து சில இடங்களில் சீனும் சில இடங்களில் கேம் காமும் பல விதமாக உச்சரிக்கப்படுகிற இது இருக்கு. இதனால் இடப்பெயர்கள் எல்லாம் உச்சரிக்கும் போது மொழிபெயர்க்கும் போது நான் பயன்படுத்துகிற உத்தி என்னன்னா, இன்னைக்கு தொழில்நுட்பம் இருப்பதால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, யாருடைய பெயரை அல்லது எந்த இடத்தை மொழிபெயர்க்கிறேனோ அவரை பற்றி அந்த பகுதியைச் சேர்ந்த இன்னொருவருடைய பேச்சை கேட்கிறேன், அதில் அவர்கள் எப்படி உச்சரிக்கிறார்கள்ன்றத பார்த்து அதை தமிழில் வந்து டைப் பண்ணுறாங்க. இது இது ஒரு உத்தி. அவர் பிரபலமானவராக இருந்து அவருக்கு ஒரு விக்கிபீடியா பேஜ் இருந்ததுன்னா அந்த விக்கிபீடியா பக்கத்திலே அவருடைய பெயரை எப்படி உச்சரிப்பது என்பதற்கு ஒரு 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 குறிப்பிட்ட சூத்திரத்தில் எழுதியிருப்பார்கள். அந்த சூத்திரத்தின்படி நீங்கள் அந்த உச்சரிப்பை கணிக்கலாம். கொஞ்சம் அதை பழகிக்கிறது கஷ்டம், ஆனால் அது வந்து ரொம்ப அவசியம். இல்லைன்னா நம்ம தப்பாக அவருடைய பெயரை எழுதிடும். இது ரெண்டுமே பயன்படலை அப்படின்னா அந்த மொழி சார்ந்த நிபுணர்களிடம் பேசலாம். அந்த மொழி தெரிஞ்சவங்க கிட்ட இந்த உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அமித் சந்திரன் பேர். அவர் வந்து மராத்தி அவருடைய தாய்மொழி, ஆனால் ஆர்வம் காரணமாக தமிழை கற்றுக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட அவர் இது வரைக்கும் ஒரு 100 தடவையாவது என்கிட்ட சொல்லியிருப்பார், டெண்டுல்கர்னு எழுதக்கூடாதுங்க, அவர் பேர் டெண்டுல்கர். 100 தடவையாக சொல்லியிருப்பார் என்கிட்ட. எப்போது அது அது என்னவோ எழுதும்போது யாவருக்குமே வரதில்லை. அவர் மொழி நிபுணர், அவர் சொல்கிறார் அந்த மொழியில் அந்த டெண்டுல்கர்னு எழுதணும். எழுதும்போது டெண்டுல்கர்னு தான் நமக்கு வந்து, ஏன்னா ஆங்கிலத்தில் டிஇ அப்படின்னு பார்த்து பார்த்து அவர் பேர் அப்படி எழுதிய பழக்கம். இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இது போல் அந்த மொழியில் என்ன எப்படி அந்த பேர் உச்சரிக்கப்படுகிறது என்று தெரிந்து கொண்டு அதை தமிழ் கொண்டு வர வேண்டும். தேவைப்பட்டால் தமிழுக்கு ஏற்றபடி மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கலாம். சில நேரங்களில் சில உச்சரிப்புகள் தமிழில் இல்லாமல் இருக்கலாம், அது போன்ற நேரங்களில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். அப்புறம் இன்னொன்று, வணிக பெயர்களை மொழிபெயர்க்கக்கூடாது. சில பேர் ஃபேஸ்புக்கை வந்து முகநூல் அப்படின்னு மொழிபெயர்த்து எழுதுறாங்க. இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமற்ற மொழிபெயர்ப்பு. ஃபேஸ்புக் நிறுவனமே எங்கள் நிறுவனத்தின் பெயரை தமிழில் முகநூல் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அறிவித்தாலன்றி அவர்களுடைய பெயரை ஃபேஸ்புக் என்றுதான் தமிழில் எழுத வேண்டும். இது ஒரு எடுத்துக்காட்டு. இதே போல் எல்லா வணிக நிறுவனங்களுக்குமே வந்து அந்த பிராண்ட் நேம் வந்து ட்ரேட்மார்க்காக அவங்க பதிவு பண்ணி வச்சுருக்காங்க, அதை வந்து நம்ம மொழிபெயர்க்கக்கூடாது.
அது அது வந்து பல பேர் செய்கிறாங்க சமீபத்தில். ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் கூட செய்ததாக ட்விட்டர் வாட்ஸ்அப் அது இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று பெயரை சிபாரிசு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த உரிமை நமக்கு இல்லை, அதுதான் உண்மை, அதை வந்து புரிந்து கொள்வோம். அடுத்து தகவல்களில் சில நேரங்களில் மாற்றம் இருக்கும். இப்போ அவர் கேட்டார், ஒருத்தர் பல காலத்துக்கு முன்னால் எழுதிய ஒரு நூல், இன்றைக்கு நீங்கள் அதை மொழிபெயர்க்கிறீர்கள், அதுக்கப்புறம் நிறைய மாறிவிட்டது. இப்போது எடுத்துக்காட்டாக பாரதியாருடைய கவிதை இருக்குது, 30 கோடி முகமுடைய ஆள் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறீங்க. அன்றைக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை 30 கோடி, இன்றைக்கு மக்கள் தொகை பல மடங்கு இல்லையா. அது மாதிரி நேரங்களில் நீங்கள் மொழிபெயர்ப்பில் 30 கோடிக்கு பதிலாக ஆங்கிலத்தில் 100 கோடி என்று எழுதலாம். ஆனால் அடிக்குறிப்பிலே மூலப்படைப்பிலே 30 கோடி என்று இருக்கிறது, அது அன்றைய மக்கள் தொகை. அதாவது 30 கோடின்னு போட்டுட்டே கீழே அடிக்குறிப்பை இப்படி கொடுக்கலாம், இன்றைய மக்கள் தொகை வேறு அப்படிங்கிற மாதிரி. அந்த தகவல் மாற்றம் இருந்தால் அதை குறிப்பாக தர வேண்டும், அது வந்து மொழிபெயர்ப்பாளருடைய கடமை. அப்புறம் நம்முடைய வாசகர்களுக்கு புரியாத விஷயங்களுக்கு குறிப்பு தந்து விளக்கலாம். இப்போது காலையில் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு பழைய ஆங்கில கட்டுரை படித்து கொண்டு இருந்தேன், அதில் வந்து 6s and 7s அப்படின்னு ஒரு பதம் இருந்தது. அந்த அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியலை, 6s and 7s அந்த காலத்தில் 6s and 7s ரொம்ப பிரபலமான ஒரு சொற்றொடராக இருந்திருக்கு போல இருக்கு. கீழே வந்து அடிக்குறிப்பு கொடுத்துருக்காங்க, 6s and 7s இன்னைக்கு வந்து நம்ம சாப்பீஸ் அண்ட் சாக்குன்னு சொல்கிறோம், சாரி சாக் அண்ட் சீஸ்ன்னு சொல்கிறோம்ல, எதிரும் புதிருமான விஷயங்கள், அப்படி ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாத விஷயங்கள் அப்படிங்கிற அந்த பொருள். அது அந்த குறிப்பு அவர் கீழே கொடுத்ததுனால தான் எனக்கு அது புரிஞ்சது, இல்லைன்னா அந்த பகுதி வந்து எனக்கு புரிஞ்சிருக்க போகிறது. அதை இது பண்ணிக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மூலப்படைப்பை எழுதியவர் ஒரு பிழை செய்திருந்தால் என்ன செய்வது? நாம் மொழிபெயர்ப்பாளர், அவர் ஒரு தகவல் பிழை செய்துவிட்டார். எடுத்துக்காட்டாக இந்தியாவின் பிரதமர் என்று எழுதுவதற்கு பதிலாக இந்தியாவின் குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் பேரை எழுதிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மொழிபெயர்க்கிறீங்க, நீங்கள் அந்த பிழையை திருத்தலாமா கூடாதா? இது ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான விஷயம். மூல ஆசிரியர்கிட்ட போய் நாம் போய் இந்த இடத்துல இந்த பிழை இருக்குது, இதை நான் தமிழில் திருத்தட்டுமா அப்படின்னு கேட்குறது வந்து பல விதங்களில் அவர்களுடைய ஈகோவை தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே சமயத்தில் அந்த திருத்தத்தை அவர்கள் விரும்புவார்கள், கடைசியாக எல்லாருமே அதை விரும்புவார்கள்ங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதே சமயத்தில் இதை வந்து கொஞ்சம் கவனமாக கையாளும் செய்யத்தான் வேணும். இதுக்கு எடுத்துக்காட்டால் நேற்றைக்கு இணையத்தில் ஒரு மிக அருமையான ஒரு விஷயத்தை படித்தேன். நிக்கோலே கிளிஃபே அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. இவங்களுடைய நண்பர் ஒரு பத்திரிகையில் எடிட்டர், ஜூனியர் எடிட்டர், ரொம்ப சிறிய பதவி. அவர்கிட்ட ஒரு திரைப்படத்துடைய விமர்சனம் வரும், அவங்களுடைய வேலை அந்த விமர்சனத்தை பிழை திருத்தி பிரசுரிக்கும். விமர்சனத்தை எழுதுறது யாரும், ஆனால் அந்த நிறுவனத்துடைய சட்டம் என்னென்னா திரைப்பட விமர்சனத்தை யார் எடிட் செய்கிறாங்களோ அவங்க அந்த படத்தை பார்க்கணும். ஸோ இவங்க விமர்சனத்தை படத்தை பார்க்குறாங்க, விமர்சனத்தை படிக்கிறாங்க. விமர்சனத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனம் வரும், அந்த வசனத்தை குறிப்பிட்டு அவர் விமர்சகர் பாராட்டியிருக்கார், பாராட்டியிருக்காரோ விமர்சிச்சிருக்காரோ அதை பற்றி தெரியல. இவங்க அந்த வசனத்தை அந்த படத்தில் கேட்கவே இல்லை. ஒரு திரைப்பட விமர்சகருங்கிறவர் பல திரைப்படங்களை பார்ப்பார், ஏதோ ஞாபகம் மறந்தியா வேறு படத்தில் அந்த வசனத்தை இங்கே எழுதிட்டாரோ அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் எழுதின விமர்சகர் பெரியார், அவர்கிட்ட போய் இதை கேட்க முடியாது, சரி நான் தான் தப்பு செஞ்சிருப்பேன், இன்னொரு தடவை நான் படத்தை பார்க்குறேன், ரெண்டாவது தடவை படத்தை பார்த்துருக்கேன், ரெண்டாவது தடவையும் அந்த வசனம் வரல, மூணாவது தடவை இந்த ஃப்ரெண்டு இந்த நிக்கோலே கிளிஃபேன் இந்த எழுதினவங்க இவங்கள கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேரும் உட்காந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. இவங்க என்ன எழுதுறாங்கன்னா அந்த படத்தை ஒரு தடவை பார்க்குறதே கஷ்டம், இவங்க மூணு தடவை உட்காந்து பார்த்துருக்காங்களே அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த வசனம் கேட்கல, ஸோ தெளிவாயிடுச்சு அந்த வசனம் அந்த படத்தில் இல்லை. மூணு தடவை பார்த்தாச்சு, இவங்க ஒரு தடவை நாலு தடவை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நடந்தது தான் வியப்பு. ஒரு பத்திரிகையில் ஜூனியர் எடிட்டராக இருக்கிற ஒருத்தங்க அந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனருடைய தொலைபேசி எண்ணை கஷ்டப்பட்டு வாங்கி அந்த இயக்குனருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு விமர்சனம் வந்திருக்கு, அந்த விமர்சனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, இந்த வசனம் படத்தில் இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன். அந்த இயக்குனர் பெரிய ஹாலிவுட் இயக்குனர், அவர் சொல்கிறாரு ஆனால் இந்த வசனம் படத்தில் இருந்தது, பின்னாடி வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸுக்கு கொண்டு வந்த போது நாங்கள் அந்த வசனத்தை வெட்டிட்டோம்.
உடனே இவங்க இந்த விமர்சகருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் டைரக்டர்கிட்டே பேசிட்டேன், அந்த வசனம் படத்தில் இல்லைன்னு அவர் உறுதிப்படுத்துகிறாரு, அந்த லைனை வெட்டிட்டு உங்கள் விமர்சனம் உங்கள் விமர்சனத்தை பிரசுரிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டு பிரசுரிக்கிறேன். இதை வந்து இன்றைக்கு படித்தா நம்மளால் நம்பவாக முடியுதா? இந்த அளவுக்கு ஒரு கவனம் யாரோ எழுதின கட்டுரை, அதில் ஒரு பிழை இருந்தால் பாதிக்கப்பட போகிறது அவங்க. ஆனால் இவங்க தன்னுடைய ஒரு ஜூனியர் எடிட்டராக இருக்கிற அந்த பதவியை பொருட்படுத்தாமல் விமர்சனத்திலே ஒரு பிழை வந்தால் இவங்க சுலபமாக சொல்லிட்டு போகலாம், அவர் எழுதின வருஷமும் அதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகலாம். அந்த படத்தோட இயக்குனர் வரைக்கும் போய் அந்த தகவல் பிழையை உறுதி, அது பிழைன்னு உறுதி செஞ்சுக்கிட்டு அப்புறம் எழுதினவர்கிட்ட போய் அந்த பிழையை திருத்தட்டுமான்னு கேட்டு அனுமதி பெற்று அந்த திருத்தத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இதை இதை படித்துட்டு என்னோட இன்னொரு நண்பர் அவருடைய அனுபவம் அப்படி சொன்னார். அவர் என்னுடைய நண்பர் அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஒரு இந்திய நியூஸ் பேப்பர். அந்த கட்டுரையில ஒரு படத்துடைய இசையமைப்பாளர் பெயரை தவறாக குறிப்பிட்டுவிட்டார். அது மலையாள படம், பத்திரிகை ஆங்கில படம், ஆங்கில பத்திரிகை. ஆனால் அச்சுல வந்தபோது இசையமைப்பாளர் பெயர் கரெக்டாக இருந்தோம். இவர் ரொம்ப வியப்போட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, எப்படி அதை திருப்பினீங்க, நான் அனுப்பினப்புறம் தான் நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது சொல்கிறாரு, எங்கள் நிறுவனத்தோட இதுபடி ஒவ்வொரு கட்டுரையிலையும் இருக்கிற தகவல் பிழைகள் எல்லாத்தையும் கவனித்து திருத்திட்டு தான் நாங்கள் வந்து பிரசரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது போல் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த வகையான ஒரு மூலப்படைப்பிலே ஒரு திருத்தம் இருக்கிறது என்றால் பின்னோக்கி சென்று எழுதியவரிடம் பேசி அந்த திருத்தத்தை குறைந்தபட்சம் நம் மொழிபெயர்ப்பிலாவது கொண்டு வருவது நம் கையில் இருக்கிறது. அதன் பிறகு அதை மூலப்படைப்பிலும் திருத்துவது அந்த எழுத்தாளருடைய பொறுப்பு. அதுக்கு அதற்கான முயற்சியை நாம் நிச்சயமாக செய்துதான் தீர வேண்டும். நிறைவாக ஒரு சில விஷயங்கள், டூல்ஸ் கருவிகளை பற்றி கொஞ்சம் பேசப்படுவோம். எழுதுவதற்கான கருவிகளை பற்றி, எழுதுவதற்கும் மொழிபெயர்ப்பதற்கு பல விதமான கருவிகள் இருக்கின்றன. சில பேர் கணினியில் எழுதுகிறார்கள், சில பேர் நோட்டு புத்தகத்தில் எழுதுகிறார்கள், ஒலி வடிவத்திலே ஆடியோ டிக்டேஷன் பண்ணி பின்னாடி இன்னொருத்தர் அதை தட்டச்சு செய்து கொடுக்கும் வகை இருக்கிறது. இப்படிப்பட்ட பல வசதிகள் இருக்கின்றன. உங்களுக்கு எது ஒத்து வருகிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேருக்கு பேனா பிடித்து காகிதத்தில் எழுதினால்தான் சரிப்படும். சில பேரால் பேசிக்கொண்டே போக முடியும், விஷயத்தை சொல்லிவிட முடியும். இப்போ நான் இப்போ உங்ககிட்ட போய் இப்போ ஒன்றரை மணி நேரமாக பேசின இந்த விஷயத்தை ஒரு புத்தகமாக எழுத வேண்டும் என்றால் அது வேறு விதமான முகம். அது இந்த கருவிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து அகர முதலி அல்லது அகராதி. அகராதி வந்து இதுலேயும் பல வகைகள் இருக்குது. அச்சு அகராதி, அச்சு புத்தகமாக வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சில பேர் வந்து இணையத்தை பயன்படுத்திக்கிறார்கள். நான் எப்போது எது எழுதுறதுனாலும் இன்னொரு டேப்பில் வந்து அகராதி டாட் காமை வந்து திறந்து வச்சுக்கிறேன். என்ன குழப்பம்னாலும் அங்கே போய் சொல்ல தட்டச்சு செய்து அதற்கான பொருளை பார்த்து உறுதிப்படுத்திக் கொண்டு குறை குறிப்பாக அந்த செய்யுள்களை வச்சுருந்தாரு. அதனால சொல்லி அதை எப்போவும் திறந்தே இது ஒரு வகை. மூணாவது செல்பேசி. நிறைய அகராதிகள் செல்பேசியிலேயே கிடைக்கின்றன. அது ஒன்றை நிறுவி வைத்துக் கொண்டு விட்டால்